بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் கேள்வி கேட்டு அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் குறித்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பற்றி பிற மதத்தவர்கள் கேள்விப்பட்ட உடனேயே நடுநிலையான சிந்தனையோடு இருப்பவர்கள் முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை பார்த்த மாத்திரத்திலேயே இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு எளிய மார்க்கம் என்று பல மதத்தவர்களையும் இந்த இஸ்லாம் ஈர்க்கும். இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை நாம் பிரச்சாரம் செய்து அது மக்களை சென்றடைவதை விட நாம் இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்போமேயானால் நம்முடைய நடவடிக்கைகளை பிற சமுதாய மக்களை இஸ்லாத்தின் பால் ஈர்க்கும். நபிகள்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவங்க இந்த இஸ்லாத்தை போதித்தார்கள். அவங்களை சுற்றி பல சமுதாய மக்கள் இருந்தார்கள். எல்லாருமே நபிகள்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரச்சாரத்தை, நபி தோழர்களுடைய அந்த பிரச்சாரங்களை, அவங்களுடைய நடவடிக்கைகளை எல்லா சமுதாய மக்களும் கவனித்தார்கள். அவங்களுடைய பிரச்சாரம் புதுமையானதாக தோன்றினாலும் கூட சில குறிப்பிட்ட காலம் அந்த சமுதாயத்திற்கு சொல்லப்படாமல் அந்த செய்திகள் இருந்தாலும் கூட நபிகள் நாயகத்தினுடைய அந்த சொல், அவங்களுடைய செயல் எல்லாமே பல மக்களையும் கவர்ந்தது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஹெர்குலிஸ் மன்னர் என்று ஒரு மன்னர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு கேட்டால், அவர் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்துக்கு, சிரியாவுக்கு அவர் வந்த நேரத்தில், மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் சிரியாவுக்கு வந்திருக்கிறார்கள். அபு சுஃபியான் என்பவருடைய தலைமையில் அபு சுஃபியான் பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தின் எதிரியாகத்தான் இருந்தார். இந்த அபு சுஃபியான் தலைமையில் ஒரு வியாபார கூட்டம், வணிக கூட்டம் மக்காவிலிருந்து வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு, மக்காவிலிருந்து வந்த அந்த வியாபார கூட்டத்தை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு ஹெர்குலிஸ் மன்னர் கூப்பிட்டு வர்றார். கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு, முகமதுண்டு ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாருல்ல உங்கள் ஊரில், அவரை பற்றி உங்களை யாருக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சவர் யார் அப்படின்னு கேட்குறார். எனக்கு நல்லா தெரியும் அபு சுஃபியான் வர்றார். அப்போ அந்த ஹெர்குலிஸ் மன்னர் சொல்கிறாரு, இவர் வந்து முன்னாடி நிற்கட்டும், இவர்கிட்ட அந்த முகமதை பற்றி அவருடைய பிரச்சாரத்தை பற்றி நான் சில கேள்விகளை கேட்பேன், அதுக்கு இவர் பதில் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் அவர் பின்னாடி எடுக்கிறீங்க, அவர் சொல்கிற மெசேஜில் ஏதாவது தப்பு இருக்குமே ஆனால், ஏதாவது வேணும்னு இட்டுக்கட்டி சொல்லுவாரே ஆனால், நீங்கள் பின்னாடி இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று அபு சுஃபியான முன்னாடி நிப்பாட்டி மக்காவில் வந்து வந்த அந்த வியாபாரிகளை எல்லாம் பின்னாடி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி அவர் சில கேள்விகளை கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு,
இந்த முகமது தன்னை நம்புகிறார்ல அவருடைய பாரம்பரியம் எப்படி அப்படிங்கிறார். எதனால் கேட்குறாரு? ஒரு மார்க்கத்தை ஒருத்தர் வந்து சொல்கிறார் என்றால், அவர் வந்து ஒரு மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு மற்றவர்களால் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருப்பாரே, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து புரட்சிகரமான கருத்துக்கள் வரும். நபிகள்நாயகத்தின் கருத்துக்கள் அப்படி தான் இருந்துச்சு. எல்லாரும் சமம், எஜமான் அடிமைங்கிற வேறுபாடு இல்லை, ஏழை பணக்காரண்டு அந்த மாதிரி பாகுபாடு பார்க்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவண்டு அப்படியெல்லாம் பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாருமே உறுதாய் மக்கள். இப்படி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த வாதத்தை யார் வைக்குவா? யார் உயர் ஜாதியாக தங்களை சொல்லிக் கொடுக்குறார்களோ அவங்க இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டார்கள். உயர் ஜாதி தான் பெருசு, எங்கள் மொழி தான் பெருசு, மற்றவங்களாம் மட்டமானவர்கள், இப்படித்தான் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரியதாக மக்கள்கிட்ட மதிக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் உயர் ஜாதியாக உயர்ந்த குணமாக தங்களை காட்டிக் கொள்கிறார்களோ அவங்க எல்லாரும் சமம்னு பேச மாட்டார்கள். யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க தான் நாங்கள் வேற, நீங்கள் வேற இல்லை இப்படியெல்லாம் பேசுவார்கள். அப்போ அவங்களுடைய பாரம்பரியம் எப்படி, எதனால அவர் இப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு? எல்லாம் சமம்ங்கிறாரு, இவர் வந்து ஒரு ஒதுக்கப்பட்டவரா, ஒரு தாழ்த்தப்பட்டவரா அப்படிங்கிற அர்த்தத்தில் விசாரிக்கிறார். அப்போ அபு சுஃபியான் சொல்கிறாரு, இல்லை அவருடைய பாரம்பரியம் ரொம்ப சிறப்புக்குரியது, குரேஷியர்கள் என்ற உயர்ந்த குலத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு அபு சுஃபியான் பதில் சொல்கிறார். இவர் என்ன செய்கிறாரு? அதில் பார்த்தா நபிகள்நாயகத்துடைய அந்த பிரச்சாரத்துக்கு தப்பான நோக்கம் இருக்க மாதிரி தெரியலை. எல்லா மக்கள் மாதிரி நம்மளும் எல்லாரோடும் கலந்து வாழணும், சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவரை நபிகள்நாயகத்தை பார்த்தா தெரியலை. ஒரு அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக வேண்டியதுன்னா அவர் பேசுகிறார், அவரே உயர் ஜாதியாக இருக்கிறார் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? அடுத்து ஏற்கிறாரு, இவர் இந்த வாதத்தை வைக்கிறாருல்ல, இதுக்கு முன்னால் யாராவது இந்த மாதிரியான வாதங்களை வச்சுருக்கிறாங்களா மக்காவில், இவர் செய்த பிரச்சாரத்தை வேற யார் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக கேட்குறாரு? அவர் அதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்கிறார். எதுக்காக இந்த கேள்விகளையெல்லாம் கேட்டுட்டு அவர் பின்னாடி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இவர் வந்து யாரையாவது காப்பி அடித்து சொல்லுவார்ன்னு அப்படி நினைக்கலாம்ல, முன்னாடி யாராவது இதை வாதம் பண்ணியிருந்து அதை காப்பி அடித்து இவர் சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோணுதுல, அதனால் இதுக்கு முன்னாடி இந்த வாதத்தை யார் வச்சுருக்கிறாங்களா அதை ஃபாலோ பண்ணி இவர் சொல்கிறாரா அப்படிங்கிறாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, இவர் தான் புதுசாக, ஆனால் அந்த கொள்கை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கொள்கை தான், இப்ராஹிம் நபி சொன்ன கொள்கை தான், முஹம்மது நபி சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? புதுசாக சொல்கிறாரு, இவருக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஒரு வாதத்தை வச்சது கிடையாது அப்படிங்கிறார். அப்போ அபு சுஃபியான் ஹெர்குலிஸ் மன்னர் திரும்ப கேட்குறாரு, இவருடைய முன்னோர்களில் யாராவது மன்னர் இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறார். இல்லை மன்னர்லாம் கிடையாது, ராஜ பரம்பரையெல்லாம் கிடையாது. எதனால் அவர் கேட்குறாரு? ராஜ பரம்பரையாக இருந்தால் அதை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி, முன்னோர்களுடைய அந்த இடத்தை தக்க வைப்பதற்காக வேண்டி நமக்கு ஒரு பதவி வேணும்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொள்கையை சொல்லலாம், அதனால் அது நோக்கமாக இருக்குமான்னு அதை விசாரிக்கிறார். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். அடுத்து செய்கிறாரு, இவரை வந்து பின்பற்றக்கூடிய மக்கள் உயர் ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் பின்பற்றுகிறார்களா? நல்ல செல்வாக்கு படைத்தவர்கள், காசு பணம் உள்ள ஆளுங்க, பெரிய படைபலம் உள்ளவர்கள், பெரிய பெரிய ஆளுகளை பின்பற்றுகிறார்களா அல்லது சாமானிய மக்கள் பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? சாமானிய மக்கள் தான் நிறைய போகிறாங்க, பின்னாடி பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அதிகமானவர்கள் யாருன்னு கேட்டால் சாமானிய மக்கள் தான் இருக்கிறாங்க. இவர் பின்னாடி ஹெர்குலிஸ் மன்னர் சொல்கிறார், சாமானிய மக்கள் தான் நல்ல விஷயம் ஏற்கும், பணக்காரங்களுக்கு பொதுவாக நல்ல விஷயம் ஏற்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார்கள், நிறைய வளைந்து கொடுப்பார்கள், ரொம்ப ஆணவத்தோடையும் அகம்பவத்தோடையும் திமுறோடையும் தான் நடப்பார்கள். அவங்களுக்கு நல்ல கொள்கையெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த சாமானிய மக்கள் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒன்று, அப்போ நல்ல கொள்கையாக தான் இருக்குண்டு அதிலே அவர் விளைகிறார். அடுத்தவர் என்ன செய்கிறாரு? இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்களா அல்லது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த பூமியான தத்துவத்தையுமே எடுத்தவொன்னு அது ஒரு கூட்டம் சேரும், யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் உட்படாத ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட வைத்தாலும் சரி, அவன் ஒழுக்கம் கட்டவனாக இருந்தாலும் சரி, நேர்மை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், ஆரம்பிக்கும்போது இப்படி ஈசல் மாதிரி ஒரு கூட்டம் வந்து சேரும். அப்புறம் பார்த்து அப்படி புஷ்ஷுன்னு போயிடும், ரூம்லாம் போயிடும், பலூனில் காற்று போன மாதிரி நினைஞ்சேன், ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக வந்த காற்று வந்து உண்மையாக போயிடும். அப்போ அவர் அப்படி விசாரிக்கிறார், இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிறாங்களா குறையிறாங்களா, சத்தியத்தை இப்படியெல்லாம் இடை போடணும்,
நடுநிலையான கண்ணோட்டத்தோட அவர் இட போடுறாரு. மக்கள் அதிகமாக எடுக்கிறாங்களா குறையிறாங்களா, இல்லை அதிகமாக எடுத்து நாளுக்கு நாள் அது வளர்ந்துக்கிட்டு தான் போகுது அப்படிங்கிறார். அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, இவருடைய கொள்கை பிடிக்காம யாராவது இவர்கிட்ட மத மாறி போயிருக்கிறாங்களா அப்படிங்கிறாரு. அப்படிலாம் போகலை, எல்லாம் அங்கேருந்து தான் ஒவ்வொன்றா மதம் மாறி மதம் மாறி இங்கே வர்றாங்களே தவிர இங்கே இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள் யாரும் என்ன செய்யலை, இதை விட்டு போக கிடையாது அப்படிங்கிறார். இவர் வந்து பொய் சொல்லுவாருண்டு என்னைக்கா நீங்கள் சந்தேகப்பட்டுருக்கீங்களா, இவர் வந்து பொய்யா சொல்லுவாரோ நம்மளை விட்டு அடிக்கிறாரோ அப்படின்னு எதாவது நீங்கள் இவரை சந்தேகப்பட்டுருக்கீங்களா, சந்தேகமாக இருக்கானே இருக்கிறார். அவர் பொய் சொல்லுவாருன்னு கேட்கலை, பொய் சொல்லுவார்னு உங்களுக்கு சந்தேகமாக ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு டவுட்டாக வந்துருக்குதா, இல்லை அப்படிலாம் கிடையாது. யார் சொல்கிறா இதையெல்லாம் சொல்கிறது யாருன்னு கேட்டால், இஸ்லாத்தின் எதிரியாக இருந்த அபு சுஃபியான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பொய் சொல்லுவார்னு அவர் கொள்கை எங்களுக்கு பிடிக்கலை, அவர் பொய் சொல்லுவார்னு எங்களுக்கு டவுட்டை கிடையாது, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை அப்படிங்கிறார். ஏதாவது வாக்கு மீறி இருக்கிறாரா, கொடுத்த வாக்கு மீறி எதாவது நடந்திருக்கிறாரா அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல தான் இவர் புள்ளி வச்ச மாதிரி பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, வாக்கு மீறவெல்லாம் இல்லை, இது வரைக்கும் இப்படி நடக்கலை, ஆனால் எங்களுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. ஹுதைபியாங்கிற இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது. என்ன அக்ரிமெண்ட்டு, ஒரு வருஷ காலத்துக்கு உம்ரா செய்கிறதுக்கு யாரும் மதினாவிலேருந்து மக்காவுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி வந்து மதினாவிலேருந்து யாரும் முஸ்லீம்களிங்க மக்காவுக்குள்ளே வந்து விட்டார்களே, ஆனால் நாங்கள் அவரை பிடிச்சி வச்சுக்கிறோம். மக்காவாசிகள் நபிகள் நாயகத்திடத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார்கள். அதே மாதிரி இங்கேருந்து யார் இஸ்லாத்தை ஏற்று அங்கே வந்தால் நீங்கள் மதினாவில் உங்களை வச்சுக்கிறக்கூடாது, அங்கே இருந்து நீங்கள் அவரை திருப்பி அனுப்பிடணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கிறது. இதில் அவர் கரெக்டாக நடப்பாரா, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவாரா, அதில் தான் எங்களுக்கு லேசாக ஒரு சந்தேகம் இருக்குது. அதில் மீறினால் மீறலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் நடக்காத விஷயம் கற்பனை பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, இதில் அவர் வாக்கு மீறுவாரான்னு இனிமேல் பார்க்கணும், இது வரைக்கும் வாக்கு மீறது இல்லை அப்படிங்கிறார். அப்போ ஹெர்குலிஸ் மன்னர் திரும்ப இருக்கிறாரு, அவரோடு நீங்கள் போர் செஞ்சுருக்குறீங்களா, நான் போர் செஞ்சுருக்குறோம், வெற்றி தோல்வி எப்படி இருக்குது, ஒரு தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், இன்னொரு தடவை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஒரு தடவை அவருக்கு தோல்வி கிடச்சிருக்குது, இன்னொரு தடவை எங்களுக்கு தோல்வி கிடச்சிருக்கிறது, இப்படியே மாறி மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ ஹெர்குலிஸ் மன்னர் கேட்குறாரு, அவர் உங்கள்கிட்ட என்ன போதிக்கிறார், உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அவர் எதிர்க்கிறீங்களே, எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவரை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுறீங்களே, அவர் என்ன போதிக்கிறாரு அப்படிங்கிறார். என்ன போதிக்கிறார்னு கேட்குற நேரத்தில் கூட தப்பான மெசேஜை சொல்லவும் முடியல. இஸ்லாம்னால் அதுதான், இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்ன, இப்போ நம்மளையே நம்ம தவுகீது கொள்கை சொல்கிறோம், சொன்ன உடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இதில் எதிர்க்கிறார்கள், எதிர்க்கக்கூடியவர்களை போய் அவங்க காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த ஆளுநர் நீங்கள் மீட்டிங் தரக்கூடாது, பெர்மிஷன் தரக்கூடாது, இவங்களை வந்து பள்ளிவாசல் கட்ட விடக்கூடாது, இவங்கள பிரச்சாரம் பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு காவல்துறை கேட்குறாங்க, பல இடங்களில் அப்படி கேட்டுக்கிறார்கள். சரிப்பா என்ன அவங்க சொல்கிறாங்க, எதனால் நீங்கள் எதிர்க்கிறீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ஏதோ தப்பாக சொல்ல முடியுதா, தப்பாவில் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்க, நாங்கள் காலகாலமாக வந்து தர்கா வழிபட்டுருக்குறோம், அதை வணங்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்குறாங்க அப்படிமாங்க, அது நல்ல கொடுக்குறது தானே, இஸ்லாம்னால அல்லாஹ் வணங்குற பேர் தான் இஸ்லாம், இஸ்லாம்ங்கிறது. அப்போ நீங்கள் பல ஆள்களை போய் கண்ட ஆள்களை வணங்குனீங்கன்னா அது இப்படிப்பா இஸ்லாம் ஆகும்னு நடுநிலையாக சிந்திக்கிறவரால் அவர் பார்த்தாலே விளங்கிடுவார் யார்கிட்ட சத்தியம் இருக்கிறது என்று. பல காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கிற நேரத்தில் அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இங்கே வேறு ஆட்டுறாங்க தொழுகையில், எங்கள் கவனத்தை திருப்புது, யார் வேறு ஆட்டுறாங்க, உங்கள் வரலையா அவங்க வரலையா, இல்லை அவங்க வேறு ஆட்டுறாங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப நஷ்டம் இருக்குது கேட்குறாங்கல்ல. நடுநிலையோடு சிந்திக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, தப்பாக ஒன்று உபச்சாரம் பண்ணுறாங்க, வட்டி வாங்க சொல்கிறாங்க, வர வச்சு வாங்க சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்று சொல்ல முடியலை. தொழுகையில் அப்படி தொழுகிறாங்க, தர்காவை அடிக்கணுங்கிறாங்க, நான் நபி அல்லாஹ் சலாஹ் காலத்தில் உள்ள மாதிரி தான் கடைப்பிடிக்கணுங்கிறாங்க, இதைத்தான் சொல்ல முடியும். அப்போ இதைத்தான் அவர் சொல்கிறார், சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம மேலே செய்ய முடியாது, வலுவாகலாம் இவங்க தப்பான ஆளுகள்னு ஒன்றுமே சொல்ல முடியாது, மூட நம்பிக்கை கூடாதுங்கிறாங்க, வரச்சனை வாங்கக்கூடாது, இல்லை நல்ல விஷயம் தானே. இப்படி அவர் சொல்கிறார். முகமது என்ன சொல்கிறார்னு கேட்டால், ஊபுதுல்லாக வகதவு இவ்வளோ துசிரிக்கு போய் செய்யா, அல்லாவை மட்டும் அணுங்கள், அவனுக்கு யாரையுமே இணை கற்பிக்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வத்ருக்கும் மாயக்கும் ஆபாவுக்கும் உங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் செய்தார்கள் என்ற பேச்சை நீங்கள் விட்டுவிடுங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, நான் இறை தூதராக இருக்கிறேன், அல்லாஹ் வந்து ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறான், அந்த வேதம் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, முன்னோர்களை கண்மூடி பின்பற்றாதீர்கள்,
யாரையுமே கண்மூடி பின்பற்றாதீர்கள், இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் என்று இதைத்தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறார். இப்போ இதை அவர் கேட்டுட்டு அவர் என்ன செய்யறாருனா, எல்லா பதிலுமே பார்த்தா நபியல்லாயத்துக்கு எதிராகவே இல்லை, எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்குது. அவ்வளவு கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்குமே ஆனால், அவர் பண்ணக்கூடிய இந்த பிரச்சாரம், அவருடைய அந்த பேச்சு, அவருடைய அந்த சொல் சுத்தம், செயல் சுத்தம், இதெல்லாம் உண்மையாக இருக்குமே ஆனால் என்னுடைய கால்களுக்கு கீழே இருக்கிற இந்த நாட்டை கூட அவர் ஆட்சி செய்வார். முகமது வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், அவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் அவருக்கு எப்படி ஏற்படும், எப்படி அவர் மக்களை விட்டெடுப்பார், நீங்கள் எல்லாம் அவருக்கு கீழே வந்துடுவீங்க, நீங்கள் மட்டும் இல்லை நாங்கள்லாம் அவர் கீழே வந்துடுவோம், எங்கள் நாடெல்லாம் கூட அவருக்கு கீழே வந்துவிடும் என்றெல்லாம் என்ன செய்கிறாரு, இஸ்லாம் தான் வெல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கும், அவர் சொல்கிற அந்த உலக உண்மையாக இருக்குமே ஆனால் அதுதான் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் என்றெல்லாம் ஒரு நடுநிலையோடு சிந்திக்கிற ஆள் என்ன செய்கிறாரு, நல்ல கொள்கையாக இருக்க இதை போய் இருக்கிறாங்க, நல்ல விஷயமா தான் இருக்குது என்று முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி விசாரித்து நல்ல மார்க்கமாக இருக்குன்னு செய்கிறாங்க, அது வந்து அவர் ஈர்க்கிறது. அதே மாதிரி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சுமாம் ஆண்டு ஒரு சிற்றரசர், ஒரு சின்ன நாட்டுக்கு அரசராக இமா இருந்த சுமாமா என்ற ஒருத்தரை கைது பண்ணி கூட்டு வர்றாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன், இஸ்லாம்னால நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து விட்டு முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் பாருங்க, அது இஸ்லாத்தோட பேரை கொண்டு வந்துவிடும், இஸ்லாத்தை நோக்கி என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்தவொன்னே வந்து விடுவார்கள். அப்போ அபு சுஃபியான் போய் நேரடியாக அவனை நபிகள் நாயகத்தில் போய் விசாரிக்கவும் இல்லை, இஸ்லாத்தை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறவங்களும் இல்லை, முஸ்லீம்களை பார்க்குறாரு, நபிகள் நாயகத்துடைய நடவடிக்கையை பார்க்குறாரு, நல்ல மார்க்கமாக அவர் எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி சுமாமா என்று ஒரு சிற்றரசர், அவரை கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. அவர் யார், நிறைய முஸ்லீம்களை குண்டொழித்தவர், நிறைய பேரை கருவறுத்தவர். அப்படி ஒரு ஆளை பள்ளிவாசலுடைய தூணில் கொண்டு கட்டி கொடுக்குறாங்க. கட்டி போட்டால் நம்ம ஊரில் இந்த மாதிரி கட்டி போட்டால் நடக்கு, வர்றவன் போகிறவன்லாம் கூட அடிப்போம், செத்து செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி செய்வாங்க, எங்களை அடித்து மாட்டிக்கிட்டீங்களே இப்படி என்ன செய்வாங்க, வர்றவங்க அல்லது ஒரு மாதிரியான பார்வை வந்துட்டியா பார், உங்களை போதும் இருக்கு பாரு, என்னடா எங்கள்கிட்டயே வச்சுக்கிற இப்படிலாம் ஒரு மாதிரியை பார்ப்பாங்க பாருங்க, அப்படியெல்லாம் யாருமே கண்டுக்கிறவே இல்லை. அவரை கண்டு அவர் பாட்டு தூணில் கட்டி போடப்படுக்கிறாரு, யார் அவரை கண்டுக்கிறல அவங்க பாட்டு வர்றாங்க துணுறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, சுமாமாவே என்ன செய்தி என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, முகமது என்னை நீங்கள் கொலை செய்வீர்களே ஆனால் அதுக்கு நான் தகுதி வாய்ந்து வந்தேன், ஏன் அந்தளவுக்கு நான் நிறைய முஸ்லீம்களை கொண்டு ஒழிச்சிருக்கிறேன், நிறைய உங்களுடைய பொருளாதாரத்தையெல்லாம் சூறையாடி இருக்கிறேன், அதனால் என்னை கொலை செய்தாலுக்கு தகுதியானவனா, அதே நேரத்தில் மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலாட்டு செய்கிறாங்க, பேசாமல் வந்துடுறாங்க, மறுநாள் வர்றாங்க ரசூலா. அதே மாதிரி கேட்குறாங்க சுமாமா என்ன செய்தி, அவர் அதே சொல்கிறார், என்னை கொலை பண்ணிங்கனாலும் ஓகே தான், மன்னிச்சு விட்டிங்கனாலும் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் இப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹி அப்பவும் ஒன்று வந்துடுறாங்க. மூணாவது நாள் அதே கேள்வி கேட்குறாங்க, அவர் அதே பதில் சொல்கிறார். அப்புறம் என்ன செய்கிறாங்க, இவரை விடுதலை பண்ணியிருப்பாங்கிறாங்க, ஒன்றுமே அவர்கிட்ட வாங்கலை, அவர்கிட்ட எந்த ஒரு நஷ்டஈடு வாங்காமல் அவரை எந்த வகையான டார்ச்சரும் பண்ணாமல் அவரை விடுதலை பண்ணி சொல்லி சொல்லிடுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, நேராக போகிறாரு, அங்கே உள்ள ஒரு இடத்துல குளித்து விட்டு நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முகமது உங்கள் கையை கொடுக்குங்கிறார். இது கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாலே எனக்கு பிடிக்காத உருண்டு இருக்குமே ஆனால் அது மதினாவாக தான் இருந்தது, மதினானாலே எனக்கு ஆகவே ஆகாது, ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு இந்த மதினாவில் உள்ள இந்த மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, மதினா எனக்கு பிடித்த பூமியாக ஆகிவிட்டது அப்படிங்கிறார். அதே மாதிரி சொல்கிறாரு, முகமதுனாலே எனக்கு பயங்கரமான ஆத்திரம் வரும், முகமதுனாலே ஆகவே ஆகாது, ஆனால் இப்போ உங்களை தவிர எனக்கு வேறு யாருமே பிடிக்கல, உங்களை தான் எல்லாரையும் விட ரொம்ப பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தே இருக்கிறார். என்ன பண்ணாங்க இஸ்லாசவங்க, அவருக்கு போய் மூணு நாளாக பயன் பண்ணாங்களா, சகாபாக்கள் அவருக்கு குரான் எடுத்து காட்டி 24, 42, 32, 39 பார் அப்படி சொன்னாங்களா, அதெல்லாம் இல்லை, அதையும் நம்ம சொல் அது அது ஒரு வகையான பிரச்சாரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கிற ஒரு ஆளை கைது பண்ணி கொண்டு வந்து மூணு நாளை பள்ளிவாசல் கட்டி போடுறாங்க, பார்ப்பா எங்களை நாங்கள் எதிர்க்கு எங்களை எதிர்க்குன்னு, நாங்கள் தீவிரவாதியா, நாங்கள் பயங்கரவாதியா, இங்கே வந்து பாரு முஸ்லீம்களை வந்து பாரு, நாங்கள் துணுகையில் ஒத்துமை அடிக்கிறோம், உங்களால் இந்த மாதிரி ஒத்துமையாக இருக்க முடியுமா, எல்லா மதத்தவர்களும் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஜாதியை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஒற்றுமையாக இருக்க முடியுமா
உங்களுக்குள்ள இவ்வளவு அடிதடி இருக்குது, என்கூட பேர் பிடிச்சிக்கிட்டு குமார் அடிச்சுக்கிட்டு கூத்தரிச்சுக்கிட்டு இருக்கிறான், சூதாடிட்டு இருக்கிறான், எங்கள்கிட்ட அந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கம் இருக்குதா, எங்கள்கிட்ட பேச்சில் ஆபாசம் இருக்கிறதா, நடவடிக்கையில் அசிங்க இருக்கிறதா, யாரை பொம்பளை கேள்வி பண்ணுறோமா, கைப்பிடிச்சு கொடுக்குறோமா, ஏதாவது எங்கள்கிட்ட மோசமான அல்ல அடுத்த மதத்துக்காரங்களை சீன்றமா, ஏதாவது கெட்ட அம்சத்தை பார்க்குறியா என்று தங்களுடைய நடவடிக்கையினால் மூணு நாள் அவர் என்ன செய்கிறாங்க, தாவா பண்ணுறாங்க. மூணு நாள் அவர் பார்க்குறாரு, நபிகள் நாயகத்தை பார்க்குறாரு, அவங்களுடைய தோழர்களை பார்க்குறாரு, அவங்களுடைய ஒழுக்கம் பண்பாடு நேர்மை பழக்க வழக்கம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு நாலாவது நாள் இஸ்லாத்தை ஏற்கிறாருன்னா இதுக்கு பேர் தான் இஸ்லாம். இஸ்லாம்னால என்ன, வேறு மதத்துக்காரர்கள் முஸ்லீம்களுடைய ஏரியாவுக்குள்ளே வந்து விடுவார்களானால் ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்கன்னு வைங்க, அல்லது ரெண்டு நாள் நம்மளை கண்காணிக்க வர்றாங்கன்னு வைங்க, நம்மளை பார்த்த உடனே இஸ்லாம் அவங்கள வந்து இருக்கு, அதுக்கு பேர் தான் இஸ்லாம். அப்போ ஒரிஜினலான இஸ்லாத்தில் தூய்மையான வடிவத்தில் இஸ்லாத்தை நம்ம கடைபிடித்தோமே ஆனால் இஸ்லாம் வந்து வெகு விரைவாக அந்த மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த நிலமையில் இருக்கிறோமா, நம்மளை பார்க்கக்கூடிய எந்த முஸ்லீம் இல்லாதவராவது பார்த்தவொன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்களா, பார்த்தவொன்னு விருந்து ஓடுறோம். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லீம்களை பார்த்தவொன்னு இஸ்லாத்துக்கு வந்தாங்க, ஒரு பெரிய மன்னர் செய்யாரு இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனால் நம்மளை பார்த்த இஸ்லாத்துக்கு வருவானா, இங்கே வந்து பார்க்கலாம், பார்த்தா வரதட்சணை குடும்ப தலைவிரிச்சாடு. வேறு சமுதாயத்திலேன்னா 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும், பெரும்பாலும் 10,000-20,000 தான் வரதட்சணை வாங்குவார்கள். சில பேர் என்ன செய்வாங்க, 50,000-1,00,000 அதுக்குள்ளே தான் வரதட்சணை நிற்கும். முஸ்லீம் சமுதாயத்தில் நிலமை இங்கே வந்து பார்த்தா 30,00,000 வரதட்சணை, வரதட்சணை கொடுக்கணும், ஒரு வீட்டை கொடுக்கணும், காசு பணம் கொடுத்தது போக, நகை கொடுத்தது போக, சீர்ஜாமான் கொடுத்தது போக, அதிரா பண்ண கீழக்கரை காய் பண்ண மாதிரி ஒரு வழி எல்லாம் என்ன கொடுக்கணும், 30,00,000 ரூபா பெருமானம் உள்ள வீடை கொடுக்கணும். வீடு இல்லையா, நிலத்தையே கொடுக்கணும், நிலத்தையே சும்மா கொடுக்க முடியாது, பின்னாடி உங்களுக்கு வீடு கட்டி தர்றேன் என்று வாக்குறுதி கொடுத்து எழுதி கொடுத்து அப்படி வீட்டை வரதட்சணை வாங்குறாரு. இதை பார்த்து இஸ்லாத்து வருவானா, நம்ம இஸ்லாமில் பயங்கரமான மார்க்கமாக இருக்க, இதை எப்படி எளிய மார்க்கம் புரிங்க, இதை எப்படி நல்ல மார்க்கம் புரிங்க, இஸ்லாம்னால பெண்களை குடும்பப்படுத்துத வரதட்சணைங்கிற பேரில் 50,00,000 கட்டிங்கன்னா இங்கே போகிறது இஸ்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஓடுறாங்களே இல்லையா. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கங்கிற பேரில் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தும்போது முஸ்லீம் அல்லாதவர்கள் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு நாங்கள் வர ரெடியாக இருக்கிறோம், உங்கள் கடவுள்குள்ள வயலாக நல்லா இருக்குது, இங்கே வந்தால் வரதட்சணை அதிகமாக இருக்க, எங்களால் அந்தளவுக்குலாம் கொடுக்க முடியாத, எங்கள் சமுதாயத்தில் இப்படியெல்லாம் வரதட்சணை இல்லையே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வேறு ஆளுக்கு கட்டி கொடுத்து விட்டு அப்புறமே இஸ்லாத்துக்கு வர்றோங்கிறாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் வந்து அவங்களை வெறுக்க வைக்கிறது. அப்போ நம்ம என்ன விளங்கணும், நம்மகிட்ட இருக்கிறது சரியான இஸ்லாம் இல்லை. அதே மாதிரி இஸ்லாத்துக்கு வர்றாங்க, பலதெய்வ வழிபாடு இங்கே இல்லை, ஒரே கடவுளை தான் வணங்கணும், கடவுளுக்கு வந்து நம்ம உருவத்தை கற்பிக்கக்கூடாது, கடவுளுக்கு உருவம் இருக்கிறது, ஆனால் அவனை சிலையை வடிக்கிறது, ஒரு மயிலாக காட்டுறது, ஒரு சிங்கமாக காட்டுறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. உள்ளே வர்றாங்க, வந்து பார்த்தா இப்போ இருக்குது, நாகூர் ஆண்டவர் நாமும் பழனி ஆண்டவர் சித்திர மாதிரி, இவன் நாகூர் ஆண்டவர், மொய்தீன் ஆண்டவர், அதே மாதிரி ஏற்பாடு செய்து இப்ராஹிம் சா, எத்தனையோ அவுளியாக்களை கடவுளாக நினைத்தன செய்யறா, கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று அவங்க சமாதியில் போய் மண்டிட்டு கிடக்கிறான், அங்கே போய் விழா எடுக்கிறான், அங்கே போய் டான்ஸ் அடிக்க டான்ஸ் ஆடுறான், அங்கே போய் குத்தடிக்கிறான், கும்மாளம் போடுறான், கும்பலையில் இடிக்கிறான். இப்போ இதையெல்லாம் பார்த்தா எப்படி சேர்த்து வருவாங்க, இதுக்கு நம்ம தேவையில் உள்ளிருக்க, நம்ம வந்து சரியான மாத்திரை இல்லைண்டு இங்கே வந்து பார்த்தா இஸ்லாத்திலேயும் கூட நம்பிக்கை இருக்க, இங்கே தர்காவில் பேய் விரட்டுறானே, இங்கே செய்வன் இருக்கு நம்ம நினைக்கிறானே, இங்கே பல கடவுள் வழிபாடு இங்கேயும் தான் இருக்குது, சமாதியை வணங்குறான், யானையை வணங்குறான், குரங்கை வணங்குறான், குடிமரத்தை வணங்குறான், கண்டதை இங்கேயும் தானே வணங்குறான் என்று நம்மளை கண்டாலே விரும்பி ஓடுகிறாரு. இஸ்லாமும் நம்ம மதம் ஒன்று தான், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இப்படி எல்லா வகையிலும் எந்த மூடநம்பிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாத்தில் இல்லாத மூடநம்பிக்கை முஸ்லீம்கள் இருக்கா இல்லையா, எத்தனையோ இஸ்லாத்தில் சொல்லித்தரப்படாத பல காரியங்கள் இஸ்லாத்தில் பிரிவினர் இருக்கிற மாதிரி காட்டும். ஒரே முஸ்லீம்களாக இருந்து என்ன செய்கிறோம், ஒரு இறைவனை வணங்குறோம், ஒரு தூதரை பின்பற்றுகிறோம், ஒரு வேதத்தை வச்சுருக்கிறோம், ஆனால் நாலு பிரிவாணிக்கிற மாதிரி இல்லையா, ஒரு ஆள் கட்டத்தினை சாப்பிக்கிறாரு, இன்னொரு ஆள் கட்டத்தினை அனுப்பிக்கிறாரு, வேற ஒரு ஆள் கட்டத்தினை மாளிக்கிறாரு, இன்னொருத்தரை அம்பளிக்கிறாரு. இப்போ இஸ்லாத்தில் இருந்தாலும் ஜாதி இருக்குது, இவனுக்கு ஒரு மாதிரியான தொழுகை முறை, அவனுக்கு ஒரு மாதிரியான தொழுகை முறைன்னு பார்க்கக்கூடிய ஆளுங்க இஸ்லாத்துக்கு வருவாங்களா, ஒருத்தர் ராவுத்தர் இருக்கிறான், இன்னொருத்தர் மறைக்கா இருக்கிறான், வேற ஒருத்தர் தன்னை லம்பன் இருக்கிறான், இன்னொருத்தர் தன்னை தக்கினி பட்டாண்டி இருக்கிறான், உருது மொழி பேசுகிறவன் தான் முஸ்லீம் இருக்கிறான், மற்றவன்லாம் காப்பி இருக்கிறான், என்னடா மார்க்கம் இது, நம்ம மார்க்கத்துக்கு இவங்க மார்க்கத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது,
என்று நினைத்தால் இஸ்லாத்துக்கு வருவாங்களா? அப்போ இஸ்லாம்ன்ற என்னென்னு கேட்டால் ஒரே ஒரு குழுவை தான் இஸ்லாம். அதை விளங்கிட்டால் அந்த இஸ்லாத்தை நம்ம கடைபிடித்த முடியாது, நம்மளை நோக்கி வேகமாக வருவார். என்ன இஸ்லாம்ன்ற என்ன? அவர் சொன்னார்ல, அபு சுஃபியான் சொன்னார்ல, அல்லாவை மட்டும் வணங்க வேணும்னு முகமது சொல்கிறாரு. லாயிலாக இல்லை குழுகர்கள் இல்லையா, அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னால என்னென்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாருமே இல்லை. இதை நம்ம கடைப்பிடிச்ச முடியுங்க, அல்லாவை தவிர நாங்கள் யாருக்கும் வணங்க மாட்டோம். கொடிமரத்தை வணங்க மாட்டோம், தர்கா வணங்க மாட்டோம், உசுரோட உள்ள மனுஷன் வணங்க மாட்டோம், செத்து போன ஆளுகளை வணங்க மாட்டோம், அல்லாவுக்கு நிகராக யாரையும் கற்பனை செய்ய மாட்டோம்னு அப்படி முஸ்லீம்கள் வந்துவிட்டால் இது மற்ற மதத்துக்காரங்கள் இருக்கும். ஒரு கடவுள் கொள்ளும் என்ன சுண்ண சுண்ணமாக நிற்கிறாங்க என்று இது அந்த மக்கள் இருக்கும். அதே மாதிரி முகமது ரசூலுல்லா, முகமது நபி அல்லாவுடைய தூதர், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். முகமது நபியை மட்டுமே வழிகாட்டியாக ஏற்று அவங்கள பின்பற்றுவதற்கு பேர் தான் இஸ்லாம். இப்போ அவங்கள ஃபாலோ பண்ண தரிக்காக இருக்குமா, அவங்கள ஃபாலோ பண்ண மதுகை போருமா, அவங்கள ஃபாலோ பண்ண பிதத்துகள் நபிகளான காலத்துக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட பிதத்துகள் முஸ்லீம்கிட்ட இருக்குமா? இந்த ரெண்டு அஜெண்டாவை முஸ்லீம்கள் பின்பற்றுவார்களே ஆனால் இந்த ரெண்டில் உள்ளதை, அல்லாவுடைய வேதத்தில் உள்ளதை, அல்லாவுடைய தூதருடைய போதனையில் உள்ளதை முஸ்லீம்கள் பின்பற்றுவார்களே ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் செய்வாங்க, தூய்மையான முஸ்லீம்களாக இருப்பார்கள். அல்லாவை ஏற்றுக்கொண்டால் அவன் சொன்ன மாதிரி செய்வாங்க, வியாபாரம் அவங்க அல்லா சொன்ன மாதிரி வியாபாரம் நடக்கும். வட்டி வாங்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, உபச்சாரம் பண்ண மாட்டாங்க, எல்லா வகையிலும் இந்த சமுதாயம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எப்போ ஏற்படும்னு கேட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து குர்ஆனில் இருந்தும் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகளுக்கும் நம்ம படிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தான் இஸ்லாம் ஈர்க்கப்படுமே தவிர பிற மாற்று வந்து கொஞ்சம் காட்டி வச்சுக்கிட்டு முன்னோர்கள்ட்ட வந்து கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொண்டு மார்க்க அறிஞர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு நம்ம வேறு வேறு அஜெண்டாக்களையெல்லாம் வைத்துக் கொண்டு போமையானால் இஸ்லாமிய மார்க்கம் வந்து மற்ற மதங்களை மாறுதான் ஒரு மதமாக காட்சி தருமே தவிர ஒரு நல்ல மார்க்கமாக காட்சி தராது. அதை விளக்கி குர்ஆன் ஹதீஸ் இருந்து நம்ம செய்யணும், இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இந்த முன்னுரையை நிறைவு செய்கிறேன். குர்ஆனில் அல் முஜாதலா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவில் 12வது ஆயத்தில் வந்து அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுறான், ஈமான் கொண்டவர்களே நபி இடத்துல வந்து நீங்கள் ரகசியம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, நீங்கள் தான தர்மத்தை முற்படுத்துங்க. அப்படியே அந்த கட்டளை வந்து அடுத்த ஆயத்துலேயும் வருது. இப்போ ரகசியம் பேசுறதுக்கும் தான தர்மத்துக்கும் வந்து என்ன சம்பந்தம்? ரகசியம் பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து நம்ம இது சதக்கா செய்யணும், இதுக்கு கொஞ்சம் விளக்குங்க. அடுத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, அதாவது திருமுறை குர்ஆனில் ஒரு இடத்துல என்ன செய்யறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ரகசியம் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அன்பளிப்பு கொடுங்க, தர்மம் பண்ணுங்க அப்படின்னு நல்லா செய்யணும். முஜாதலாங்கிற சூறாவில் சொல்லி காட்டுறான், ஏ ஐயோ உள்ளதின் ஆமனும் இதா நாஜித்தும் ரசூலை இப்போ கத்திமு பயிறு இதை நஜுவாக்கும் சதக்கா ஜாலிக்கும் கயிறுக்கும் வாத்தகர். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இந்த தூதரிடத்தில் ரகசியம் பேச நினைத்தீர்களே ஆனால் ரகசியத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து நீங்கள் எதாவது அன்பளிப்பு கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். இது எதுக்காக வேண்டிய நல்லா சொல்கிறான்? இது ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ரகசியம் பேசுகிறோம்னு ஒரு ஆள் வர்றாங்கன்னு வைங்க, ஒரு ஆள் வரமாட்டார். இப்போ நம்மள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொதுவான நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து கேட்பீர்களே ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி கேளுங்கன்னு ஒரு லிமிட் வைக்குவோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் கேட்க ஆரம்பிச்சேன்னாலே ஒரு ஆள் அரை மணி நேரத்துக்கு பேசுவார். ஃபோன் எடுத்துகிட்டு செய்வாங்க, அரை மணி நேரத்துக்கு மேலே அல்ல ஒரு ஆள் மூணு நாலு கேள்வி அஞ்சு கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ எல்லா வேலையும் கெட்டு போயிருமில்ல. எந்த வேலை ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறது, குடும்ப வேலைகள் இருக்கிறது, எவ்வளவோ ஒரு சமுதாய பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் அஞ்சு கேள்வி ஆறு கேள்வின்னு ஒரு அரை மணி நேரமாக பேசுகிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்கன்னாங்க அதுலேயே தான் பேசுகிறதுக்கிட்டே நாளை ஒதுக்கணும். பேசுகிறதுக்கிட்டே என்ன பண்ண ஒரு வேலையும் செய்ய முடியாது, குண்டாட்டிப்பிள்ளைய கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஆளும் வந்து ரகசியம் பேச வந்தார்களே ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகிறேன், ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, டெய்லி ஆள் வந்துக்கிட்டே தான் வைங்க. இது தேவையற்ற ஒரு சிரமத்தை உண்டாகும். ஒரு உழைக்கு போக முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, பலவிதமான பிரச்சனைகளை ஒரு மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த ரகசியங்கள்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு நேரம் வைக்கணும், ஒரு டைம் வைக்கணும், ஒரு கண்டிஷன் இருக்கணும். இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு கூட டைம் போட்டுக்கிறோம்ல, நீங்கள் பத்துவா கேட்பதாக இருந்தால் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் கேளுங்க, இல்லைன்னா தூங்குற நேரத்துலேருந்து அனுப்பிட்டுருப்பாங்க. காலையில் சுமூத்து தொழுட்டு அவர் முடிச்சிருப்பார், காலையில் அடிச்சிடுறது பத்துவா நம்பர் இருக்குதுல்ல, அடித்து கேள்வி கேட்டுருவோம். அவர் கேள்வி கேட்குறவங்க தூங்காமல் இருப்பார், பதில் சொல்கிறவருக்கு தூக்கம் இருக்குதுல்ல, அவங்களுக்கு முன்னாடி உள்ள அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி உள்ள இருக்குதுல்ல, நமக்கு எப்போ டைமும் அடிச்சிட வேண்டியதான்.
அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், எடுக்காட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படி இருக்கிறாங்கல்ல. ராத்திரி 12 மணிக்கெல்லாம் போட போட்டு செய்வாங்க. ஜி, இந்த ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். என்ன முக்கியமான கேள்வி? இஸ்லாத்தில் காதல் கூடுமா? முக்கியமான கேள்வி. ராத்திரி 12 மணி ராத்திரி ஃபோன் பண்ணி என்ன செய்யறது? ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. வெளிநாட்டிலிருந்து போன போட்டு என்ன செய்யறாங்க? தகுதி மாத்திரம் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பெண்கள்கிட்ட மனைவிமார்கள்ட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்றீங்க. அப்படின்ட்டு இதெல்லாம் பேசுனா என்னாம தூங்கவும் முடியாது. அப்போ ஒரு லிமிட் வைக்கணுமா இல்லையா? ஒரு கண்டிஷன் வைக்கணும். இதுக்காக இது நம்ம நமக்கு பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொந்தரவு கொடுக்காதீங்க. எல்லாம் செய்யறா நீங்கள் ரகசியம் பேசுகிற திருவிழானால் ஏதாவது அவர் கொடுத்து ரகசியம் பேசு. ஏதாவது ஒரு அவர் நேரத்தை ஒதுக்குறாரு, எதுவுமே பண்ண முடியலை. அதனால் நீங்கள் ஒரு அன்பளிப்பு கொடுத்துருன்னு செய்யுங்க, ரகசியம் பேசுங்க நல்லா சொல்கிறோம். அது அதில் பின்னாடி மாற்றிடணும். அந்த வசனத்தில் என்ன செய்யற, அந்த வசனத்துடைய துவச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் அல்ல அப்படி சொன்னாலும் அதுக்கப்புறம் அல்ல இன்னும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு அந்த வசனத்துடைய கடைசியிலே அல்ல சொல்கிறான். பையிலும் தான் இது பையனில்லா கம்புறது உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னு அல்ல மன்னிக்கக்கூடியவன், கொடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில் இப்படிலாம் கண்டிஷன் வச்சாலும் தொந்தரவு இருக்காது. எல்லாருக்கும் பொதுவாக பேசும்போது கேட்டு போயிட வேண்டியதான். ஒரு கேள்வி பண்ணி வச்சுக்க கேட்டு போயிட வேண்டியதான். ஒரு குறிப்பிட்ட டயத்தில் இருக்க வேண்டியதான். பாத்ரூம் போக போனால் அங்கே நிற்கிறதுக்கு நீ எங்களுக்கு பேர் சொல்லுங்க. தூங்க போனால் அங்கே அங்கே ஒரு கேள்வி. பஸ்ஸில் ஏறப்போனால் அங்கே ஒரு கேள்வி. இப்படி என்ன ஒரு லிமிட் வேணுமா இல்லையா? அதுக்காக வந்து ஒரு கண்டிஷனாக இப்போ ஒரு கண்டிஷன் வச்சாங்கன்னா கேள்வி எங்கள் முன்னே நம்ம என்ன செய்யணும், ஏதாவது நம்மளை கொடுத்துட்டு நம்ம கேள்வி ஏற்படுங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுங்கிறனால அல்ல ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா பின்னாடி எல்லாம் இருந்துட்டாங்க. அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அதை மாற்றிட்டாங்க. அப்படி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அல்ல வந்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாங்க நல்லா சொன்னால். அதனால் நபிகள் நாயகத்திரத்தில் ரகசியம் பேசினால் தர்மம் செய்ய வேண்டிய என்பது கட்டாயம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்தோஹு. கேள்வி, வெள்ளிக்கிழமை அன்று சூரத் துஹான், சூரத் ஸ்காஃப், சூரத் யாசின் இதை ஓதலாமா? இதை ஓதலாம் என்ன நன்மை? இதை வந்து வெள்ளிக்கிழமை அன்று தான் ஓதலாமா இல்லை மற்ற தினங்கள்லையும் நம்ம ஓதிக்கலாமா? என்ன வெள்ளிக்கிழமை வந்து யாசின் சூரா அதே மாதிரி கஹ்ஃப் சூரா இதெல்லாம் ஓதுனா நன்மை இருக்கிறதா முன்னேற்கிறாங்க? பொதுவாக திருமறை குர்ஆனுடைய அந்த அத்தியாயங்களை பொறுத்த வரைக்கும் சில அத்தியாயங்களுக்கு வந்து தனிச்சிறப்புகள் இருக்கிறது. எல்லா அத்தியாயங்களும் குர்ஆனில் உள்ள அத்தியாயம் என்றாலும் கூட சில அத்தியாயங்களுக்கு வந்து தனி விதமான சிறப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சிறப்புகள் வந்து எல்லா சூராக்களுக்கு இருக்கான்னு கேட்டால் எல்லா சூராக்களும் கிடையாது. சில குறிப்பிட்ட சூறாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் சொல்கிறாங்க அல்ஹம்து சூறாவுக்கு சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சூரத்துல் பக்ராவுக்கு, ஆல் இம்ரானுக்கு அதுக்கு தனிச்சிறப்பு இருப்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த குல்லோ பிரபில் நாசு, குல்லோ பிரபில் ஃபலக்கு, குழுகொல்ல ஆகது இதற்கெல்லாம் கூட தனிச்சிறப்புகள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க. அதே மாதிரி கஹ்ஃப் சூறாவுக்கு தனிச்சிறப்பு இருப்பதாக அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கிழமைகளை ஓதுனால் நன்மை அப்படிங்கிற மாதிரி வருது பாருங்க. அது அவ்வளவும் பலவீனமான செய்தியாக தான் இருக்கிறது. கஹ்ஃப் சூராவுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. யார் கஹ்ஃப் சூராவை அதனுடைய ஆரம்ப 10 வசனங்களை அவர் மனனம் செய்து வைத்திருக்கிறாரோ அவர் தஜ்ஜாலிட்டிருந்து பாதுகாப்பு பெறுவார். தஜ்ஜாலில் ஒருத்தர் கியாமத்து நாளைக்கு முன்னாடி வருவோம் இல்லையா, அந்த தஜ்ஜாலிட்டிருந்து அவன் வரும்போது கஹ்ஃப் சூராவுடைய 10 வசனத்தை ஓதுனார்னு வைங்க, அவன் அவரை நெருங்க முடியாது. தஜ்ஜாலிட்டிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. கஹ்ஃப் சூராவுக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி ஒரு நபி தூதர் என்ன செய்கிறாங்க கேட்டால் இந்த கஹ்ஃப் சூராவை வந்து தன்னுடைய வீட்டில் ஓதி கொண்டிருக்கிறார். அப்படி ஓதிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய குதிரை வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்குது. மேகம் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த குதிரையை நோக்கி அவன் நிழல் தர்ற மாதிரி அந்த மாதிரி ஒன்று சேர்க்கிறது. கருகிரண்டு மேகம் என்ன செய்யுது, கருத்த மாதிரி கூடுகிறது. இதை பார்த்து அந்த குதிரையை மறுது மறந்த ஒன்று. இது என்ன செய்கிறார் அவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்கிறார், அல்லாஹ் விடுத்து உதர நான் அந்த சூரா ஓதிக்கிட்டு இருந்தேன், அப்போ மேகங்கள் சூழ்ந்தது, என்னுடைய குதிரை மெரல ஆரம்பிச்சிச்சு, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அது அந்த சூறாவை ஓதியதால் இறங்கி அமைதி, அல்லாஹ் வந்து அமைதி இறக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது வந்து புகாரி உட்பட பல ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி இடம்பெறுது. இப்போ கஹ்ஃப் சூறாவுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. ஆனால் அதை வெள்ளிக்கிழமை ஓதுனா சிறப்பு அப்படின்னு வருது பாருங்க. அப்படி சில செய்திகள் வருகிறது. அது அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால் பொய்யாக புனையப்பட்ட செய்தியாக ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெற்ற செய்தியாக வருது. வெள்ளிக்கிழமை இந்த சூரா ஓதுங்கன்னு எந்த செய்தி வந்தாலும் தெரியும்.
அதுக்கு வந்து தனி சிறப்பு இருப்பதாக வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூராக்கள் ஓதிருக்கிறாங்கன்னு ஹதீஸ்ல வருகிறது. இப்போ ஜும்மாவுடைய அந்த நல்ல ரசூல் என்ன செய்கிறாங்க, சபீஸ் மரபிக்கலாக ஜும்மாவுடைய முதல் ரகத்தில் ஓதிருக்கிறாங்க, ரெண்டாவது ரகத்தில் வந்து சூரத் சஃப அதை ஓதிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஜும்மாவுடைய தினத்தில் அலிஃப் லாம் மீம் சஜ்தாவை சுப்புகளை ஓதிருக்கிறாங்க, சூரத்து தஹரை வந்து சுப்புகளை ரெண்டாவது ரகத்தில் ஓதிருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நாளில் இந்த சூராக்களை ஓதுனதாக ஹதீஸ்கள் வருகிறது. ஆனால் அதில் என்ன வரல, கலப்பு சூறா வரல, அதில் யாசின் சூறா வரல, ஜும்மாவில் இந்த சூறாவை ஓதுனால் தனி நன்மை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எந்த செய்தி வரல. இந்த யாசின் சூறாவுக்கு வந்து அதே மாதிரி யாசின் சூறா வராங்க இல்லையா, நிறைய சூறாக்களுக்கெல்லாம் தனிச்சிறப்பு இருக்கிறது. யாசினை பொறுத்த வரைக்கும் யாசின் என்பது குர்ஆனுடைய எதையோ யாசின் ஓதுனா இவ்வளோ நன்மை கிடைக்கும், அதை மூத்தா பணங்களுக்கு ஓதுங்க, வெள்ளிக்கிழமை ஓதுங்க என்றெல்லாம் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி பொய்யாக சொல்லப்பட்ட செய்தியாக தான் இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை நம்ம பார்த்தோம்னு வைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு நபி தோழர் சொல்லுவார் ஒரு செய்தியை, அந்த நபி தோழர்கிட்ட இருந்து அவருடைய அடுத்த தலைமுறையில் உள்ளவர் நான் நபி தோழர்கிட்ட கேட்டம்பார், அவர்கிட்டருந்து நான் கேட்டேன்னு இன்னொருத்தர் சொல்லுவார். இதில் நபி தோழரை விட்டு விட்டு மற்ற ஆளுகளை நம்ம ஆய்வு செய்வோமே ஆனால் அதில் நிறைய பொய்யர் இடம் வருவாங்க. குர்ஆனை வந்து நிறைய பேர் ஓதணும், சில குறிப்பிட்ட சூராக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமையானால் அது நிறைய அக்கறையோடு ஓதுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு எண்ணத்தில் சில பேர் குர்ஆனுடைய சூராக்களுக்கு இல்லாத சிறப்புகளை எல்லாம் வந்து உண்டாக்கியிருக்கிறாங்க. அப்படி உண்டாக்கப்பட்டது தான் யாசின் சூராவுக்குள்ள மதிப்பு. யாசின் சூராவுக்கும் ரசூலான செய்யலை தனியான ஒரு சிறப்பை சொல்லலை, பொதுவாக குர்ஆனுடைய குர்ஆனில் ஒரு எழுத்தனம் ஓதினால் பத்து நன்மை கிடப்பதாக ரசூல் சொல்லி காட்டுறாங்க. அலிஃபு லாமீம் ஓதுவீங்க, அலிஃபுக்கு பத்து நன்மை, லாபுக்கு பத்து நன்மை, மீமுக்கு பத்து நன்மை இப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி யாசின் சூரா ஓதுனமையானால் யாசின் சூறாவோடு வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் குர்ஆனுடைய மற்ற அத்தியாயங்களை ஓதுனால் இந்த நன்மை கிடைக்குமோ அதே நன்மை கிடைக்குமே தவிர யாசின் சூறாவுக்கு ஒன்று தனிப்பட்ட ஒரு சிறப்பு ரசூல் இதுன்னு சொல்லலை, அதை வெள்ளிக்கிழமை ஓதணும்னு சொல்லலை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. என் பேர் முகமது மீரான். அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தாயத்தில் வரல அசைக்கிறோம் இல்லை, இது பல பேர் பல விதமாக அசைக்கிறாங்க, அதாவது கேள்வி கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நீங்கள் எதுவும் வத்தப்பட வேண்டாம். சிலர் பார்த்தீங்கன்னா மாவாட்டமே அசைக்கிறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அசைக்கிறாங்க, சிலர் மேருங்களும் அசைக்கிறாங்க, சில வரல அப்படி மடக்கி நீட்டுறாங்க. இது எது முறை, எப்படி அசைக்கணும், எது ஒழுக்கமானது அப்படிங்கிற தயவு செய்து எனக்கு சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கேட்குறாங்கன்னா, அத்தகையத்தில் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு மாதிரியாக விரலை வந்து அசைக்கிறாங்க. இப்போ பொதுவாக தவு ஜமாத்தை தவிர மற்ற ஆளுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அவங்க அத்தகையத்தில் விரலை எப்படி வச்சுருக்குறாங்க, அஷதல்லான்னு அத்தையாத்து ஓதுவாங்க இல்லையா, அதில் அஷதல்லா இல்லாக இல்லைல்லான்னு வரும், அஷதல்லான்னு சொல்லும்போது விரலை நீட்டுவாங்க, இல்லைல்லாங்கும் போது கை கீழே போடுவாங்க. சாஃபியாக்கண்டு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் சாபி மதுரை ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் அவங்க என்ன செய்வாங்க, அஷதல்லான்னு சொல்லும்போது நீட்டி கடைசி வரைக்கும் நீட்டிகிட்டே இருப்பாங்க, அத்தையாத்து முடிக்கிற வரைக்கும் சலாம் கொடுக்குற வரைக்கும் நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அத்தையாத்தில் விரல அசைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். முதல்ல இந்த அத்தையாத்தில் விரல எப்படி அசைக்கணும்னு தெரியறதுக்கு முன்னால் இந்த மூணு முறையில் எது சரி அதை தெரியும். இதை தெரிகிறதுக்கு முன்னால் ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை உட்பட எல்லா வணக்கங்களையும் சொல்லித்தர்றதுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய ரசூல் அனுப்பி வைத்தான். அல்லாஹ் ரசூல் அதுக்குள்ளே எதுக்கு அனுப்புனா, வெறுமனே போய் பயன் பண்ணுவாங்கன்னு அனுப்பலை, எல்லா வணக்க வழிபாடுகளையும் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். தொழுகையை கற்றுக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், சல்லூகமா ராயித்து மூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்களும் தொழ வேண்டும் இப்படின்னாங்க. இது நபி தோழர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி இல்லை, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திற்குமே சொல்லப்பட்ட செய்தி தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் நம்முடைய தொழுகை முறை இருக்க வேண்டும். இதில் ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, ரொம்ப கண்காணிக்கவும் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி ஒருத்தர் தொழுகிறாரா என்று கண்காணிக்கவும் செய்கிறாங்க. எப்படி கண்காணிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து தொழுகை இருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, பார்த்தா அவர் பாட்டு வேகமாக குடிக்கிறாரு, வேகமாக எழுந்திருக்கிறாரு. நம்ம ஆளு சமரில் துணி வைக்கிறாங்கல்ல, சுண்ணத்தொல் ஜமாத் பள்ளிவாசலில் போய் பார்த்தீங்கன்னு வைங்க, இதெல்லாம் துணுவையுடைய அந்த அதனுடைய அந்த நன்மையை தெரிஞ்சவங்க, எப்படி துள வேண்டும் தெரிஞ்சவங்க பார்த்தோமே ஆனால் காரி துப்புற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி குனியறது எழுந்திருக்கிற ஓடுறது இந்த ஜெட்டு வேகத்தில் செய்வாங்க துணு வைக்கிறாங்க அப்படி எல்லாம் அவர் வந்து துணுறார் நபிசுலாசனுடைய காலத்தில் அந்த மாதிரி ஒருத்தர் குனிகிறாரு எழுந்திருக்கிறாரு வெறுமனே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் துணு முடிஞ்சு போயிருது நபிசுலாசன் செய்கிறாங்க அவர் கூப்பிட்றாங்க வா சரியாக துணுவலை போய் இன்னொருக்க துணுட்டு வா அப்படிங்கிறாங்க அவர் போய் இன்னொருக்க துணுட்டு வர்றார் அப்போது அதே மாதிரி தான் துணுறாரு நபிசுலாசன் பார்த்துட்டு இருந்து செய்கிறாங்க சரியில்லை போய் இன்னொருக்க துணுட்டுவா மூணாவது தடவை துணுட்டு வர்றாரு அப்பவும் சரியில்லைங்கிறாங்க அல்லவடுத்து ஒரு இதுக்கு மேலே துணுவை தெரியலை எப்படி நீங்களே சொல்லி கொடுத்துருங்க அப்படிங்கிறார் அப்போ நபிசுலாசன் சொல்கிறாங்க துணுகை என்றால் ஒவ்வொரு நிலையை என்ன செய்யணும் ஒவ்வொரு நிலையிலையுமே அமைதியாக இருக்கணும் ருக்குவுக்கு போனா அதில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும் ஓத வேண்டியது ஓதணும் சஜிதாவுக்கு போனா அதில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும் ஒவ்வொரு ஒரு காரியத்தை செய்யணும் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நிதானமாக நிறுத்தி நீட்டி அழகாக செய்யணும்ப்பா இதுக்கு பேர் நீ துணுக்கு பேர் துணுகே கிடையாது இப்படி நபிசுலாசனம் செய்கிறாங்க அவர் வேகமாக துணுகிறார் ஒரு அது துணுகே துணுக மாதிரி இல்லை அவருக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு அப்போ இப்படி நான் நம்முடைய தோழர்கள் துணுகை சரியில்லாமல் துணக்கூடிய நேரத்தில் அதை கண்காணிச்சு செய்கிறாங்க சொல்லா இப்படி தான் துணுகன்னு சொல்லி தருகிறார்கள் அதே மாதிரி சொல்ல செய்கிறாங்க ஒரு தடவை மிம்பரில் ஏறி துணுது காட்டுகிறாரு ருக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறாங்க எப்படி கைகளை வைக்கணும்னு காட்டுறாங்க எப்படி கையை உயர்த்தணும்னு காட்டுறாங்க எல்லாம் காட்டிட்டு ருக்குவில் வந்து சஜிதா பண்ண முடியாதுல்ல இறங்கி வந்து சஜிதா பண்ணி சஜிதாவையும் காட்டுறது செய்கிறாங்க எதுக்கு நான் உங்களுக்கு இப்படி மிம்பரில் ஏறி சொல்லித்தரேன்னு கேட்டால் என்னுடைய துணுகை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் என்னைய மாதிரி நீங்களும் துல வேண்டிய என்பதற்கு தான் நான் இதை சொல்லித்தரேங்கிறாங்க அப்போ அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காரியத்தையுமே இதை இப்படி தான் செய்யணும் இதை இப்படி தான் செய்யணும் என்று நபி தோழர்களுக்கு துணுகை செய்கிறாங்க தனி முஸ்லீம் எடுத்து கற்று தருகிறார்கள் அப்போ முஸ்லீம்கள் நம்ம எப்படி துணுகணும் நம்முடைய துணுகை முறை எப்படி இருக்கணும் இப்போ அத்தையாத்தில் வேரில் நீட்டி மடக்கிறாங்கல்ல அவங்களோட கேளுங்க ஏன் இப்படி செய்வீங்க அது எங்கள் அத்தா இப்படி தான் துணுதாரு என்ன சொல்லுவாங்க அத்தா துணுறது தான் மார்க்கமாக இருக்காது ஏன்ப்பா இப்படி துணுறீங்க என்னென்ன செய்வாங்க எங்கள் அத்தா இப்படி தான் துணுறாரு எங்கள் பள்ளிவாசலில் எங்கள் மகளாவில் எல்லோரும் இப்படி தான் துருவாங்க அல்ல ஹனவீமா இப்படி தான் துருவார் ஏதான் சொல்லுவாங்க நீ ஏன்ப்பா நீட்டிகிட்டே இருக்கிற அது நாங்கள்லாம் சாப்பி அது நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்போ ரெண்டு பேருமே என்ன செய்யலை அல்லாவுடைய ரசூலில் எப்படி துருதாங்கன்னு பார்க்கவே கிடையாது அல்லாவுடைய ரசூலில் எப்படி துருதாங்கன்னு படிக்கவே கிடையாது ஒரு ஆள் ஷாஃபிமா இப்படி துருதாங்கன்னு போகிறாரு ஒரு ஆள் ஹனவீமா இப்படி துருதாங்கன்னு அப்படி போகிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துருதாங்க அதை பார்க்கணுமா இல்லையா வணக்க வழிபாடுகளை குறிப்பாக துணுகையே என்னைய மாதிரி தான் நீங்கள் துல வேண்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கும் போது அவங்கள மாதிரி தான் அத்தையாத்து இருக்கணும் அவங்கள மாதிரி தான் வரல அசைக்கிறது இருக்கணும் அவங்க செஞ்ச மாதிரி தான் தக்பீர் கட்டுறது இருக்கணும் ருக்கு இருக்கணும் சஜிதா இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணுகையில் அத்தையாத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு வாயில் பண்ணி உச்சருக்கிற ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாங்க வாயில் பண்ணி உச்சருக்கிற நபி தோழர் யார் அவர் வெளியிருக்கார் ஹலரமூத்துங்கிற ஒரு ஏரியாவை சேர்ந்தவர் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணுகையை பார்க்குறதுக்கிட்ட வர்றார் பயணம் பண்ணி அவர் எதுக்கு வர்றாரு நீண்ட தூரம் பயணம் பண்ணி ரசூலுல்லாஹ் எப்படி துணுறாங்க இதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் மற்ற மக்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு துணுகையை கவனிக்கிற கவனி வர்றார் வந்தன சிறார்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி துணுகை முறை எப்படி பார்க்குறாரு பார்த்து அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி செஞ்சாங்க சஜ்தா அப்படி பண்ணாங்க அப்படிலாம் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத்தில் இருக்கும்போது இடது கையை வந்து இடது தொடை மேலேயும் முழங்கால் மேலேயும் படுற மாதிரி வச்சுருந்தாங்க பாதி கை வந்து தொடையில் இருந்தது பாதி கை வந்து முழங்காலில் இருந்தது இந்த வலது கையை வந்து வலது தொடை மேலே வைத்திருந்தார்கள் இந்த கடைசி ரெண்டு பேரில் மடக்கி கொண்டார்கள் இந்த ரெண்டு பேரில் வளைய மாதிரி ஆக்கி கொண்டார்கள் ஆட்காட்டி பேரில் உயர்த்தினார்கள் உயர்த்தி யுகரி குஹா எதுபிகா அதன் மூலம் ஒருத்தரை கூப்பிட்ற மாதிரி இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைத்து கொண்டே இருந்தார்கள் இப்படின்னு அந்த நபித்துள்ளவர் சொல்கிறாங்க இது நசையில் 879வது நம்பரில் இடம்பெறுகிறது முஸ்னது அகமது இன்னும் போல ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி இடம்பெறுகிறது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தையாத்தில் இருக்கும்போது ஆட்காட்டி விரலை உயர்த்தி அதை என்ன பண்ணாங்க அசைத்து கொண்டிருந்தார்கள் வாயில் கொண்டு குஜருங்கிற சகாபி சொல்கிறாங்க அப்போ அத்தையாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை அசைஞ்சாங்கன்னா அத்தையாத்து முழுக்கடை செய்யணும் விரலை அசைத்து கொண்டு இருப்பது தான் நபி வழியை தவிர அஷதுல்லான்னு சொல்லும்போது ரசூல நீட்டினாங்க இல்லைன்னாக்கமோ கை கீழே போட்டாங்க அப்படி அவர் அறிவிக்கலை அப்படி எந்த சகமே அறிவிக்கலை அப்படி ஒரு ஆதாரமும் இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தான் அப்படி நீட்டி அசைத்தாங்க அப்புறமேல சும்மா தான் வச்சுருந்தாங்க என்று ஒரு செய்தி கூட கிடையவே கிடையாது அந்த அடிப்படையில் அத்தையாரத்தில் விரல் என்ன செய்யணும் அசைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்க இப்படி கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை அசைத்தாங்கிறது தானே வருது
அசைத்து கொண்டே இருந்தார்கள் என்று அப்படியே வருது. அசைச்சாங்க ஒரு ஆள் கூப்பிடுற மாதிரி அசைச்சாங்கன்னா இப்படி தானே கூப்பிடுவோம். அப்போ கூப்பிட்டுட்டு விட்டுற வேண்டியதானே, அதையும் எப்படி கூப்பிட்டுட்டே இருப்பீங்க நீங்கள், இப்படி என்ன செய்வாங்க? அது ஒரு உபமானத்துக்காக சொல்கிறது. எப்படி அசைச்சாங்கன்னா இப்படி அசைக்கிற கூப்பிட கிடையாது, விரட்டி விட விரட்டி விடா இருக்கும். ஒவ்வொரு அசைவும் அர்த்தம் இருக்குதுல்ல, கேட்டாங்கல்ல இப்படி அசைக்கிறது அப்படி சுற்றுறதானு கேட்குறாங்கல்ல, இது வந்து அசைக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஆள் கூப்பிடுறேன்னு சொல்ல மாட்டோம், ஒரு ஆள் இப்படி கூப்பிடுவோம். மயக்கம் வந்துடும், கண்ணு கிட்ட போயிட்டு இப்படி செஞ்சு வைங்க, ஆள் கிறங்கிடுவான். அப்போ இப்படி அசைக்க முடியுமா? ஒரு ஆளை கூப்பிட முடியுமா? விரட்ட மாதிரி ஆயிடும். அப்போ ஒரு ஆளை கூப்பிட்ற மாதிரி அசைஞ்சாங்கன்னா இப்படி தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி சொல்ல செய்கிறாங்க, ஒரு ஆளை கூப்பிட்ற மாதிரி அசைஞ்சார் ரெண்டு வருது. அசைச்சுக்கிட்டே இருந்தாங்களான்னு வருதான்னு கேட்டால், அதில் யுகர்னி புகாங்கிற வார்த்தை வருதுல்ல, யுகர்னி புகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அசைத்து கொண்டே இருப்பதுதான் அர்த்தம். தகரிக்குங்கிற அந்த வார்த்தையிலேருந்து மருவி தான் தகரி கொண்டே இருப்பது, யுகர்னிக்குண்டு அசைத்தார்கள் வரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, உதாரணத்துக்கு இந்த தகரிக்குன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்கள் விளங்குறதா இருந்தால், குர்ஆனில் இதே வார்த்தை ஒரு இடத்துல வருது. எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட குர்ஆனை ஓதி காட்ட, அதை அவங்க மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க. எழுத்து வடிவத்திலேயே ஜிப்ரீல் வந்து வேதத்தை கொடுத்துட்டு போவாளே, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் செய்வாங்கன்னு மறந்துடுவோங்கிறக்காக வேண்டி ஜிப்ரீல் சொல்லிட்டு போயிடுவார், நடந்தால் மறந்துறேன் அப்படிங்கிறக்காக வேண்டி அதை வாயில் ஊர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அடுத்த வசனத்தை போயிட்டார், ரசூல பழைய வசனத்தில் நடிக்கிறாங்க, பழைய வசனத்தையே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே செய்கிறாங்க, நாக்கு அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வலா துவர்ரி கிளிசானங்கள் தாஜா பிஜி, நபியே உன்னுடைய நாக்கை வந்து நீ அசைத்து கொண்டே இருக்காது. என்னப்போ அசைச்சிக்கிட்டே இருக்கிறப்போ மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மறக்காது உனக்கு. இன்ன அலைனா ஜம்ம ஹுவ குர்ஆனஹு, இந்த குர்ஆனை கொண்டு சேர்க்கிறது பாதுகாக்கிறது நம்ம வேலை, அது நீ போட்டு அதுக்கு ரிஸ்க் எடுக்காத. அவர் சொல்கிறாரு நீ கேட்டு ஒரு தடவை சொல்கிற மனப்பாடாயிரம் உனக்கு. ரொம்ப நல்லா செய்கிறான், உன் நாக்கு அசைச்சிக்கிட்டே இருக்காத இப்படின்னு சொல்கிறதுக்கு அல்ல பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? இந்த தகரிக்குங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான், வலா துகரிக், அசைத்து கொண்டே இருக்காத. அசைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை தகரிக்குங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, வாயை நாக்கு அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அசைவை பற்றி குறிப்பிடக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் செய்கிறான், தகரிக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அந்த வார்த்தை தான் அத்தையாத்தில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத்தில் முடிஞ்சாங்க, யுஹர்ரிக்குஹா, தகரிக்கு செய்தார்கள், அசைத்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு வருது. அதனால் விரல அசைச்சிக்கிட்டே இருப்பது முறை. இன்னும் சொல்ல போனால், தொழுகையில் எந்த ஒரு காரியமுமே அதை செய்து கொண்டே இருந்தார்கள் வராது. இப்போ அல்லாஹ் வரும் தக்பீர் சொல்லி நெஞ்சில் கட்டினாங்கன்னு வரும், நெஞ்சில் கட்டினாங்கன்னு வருமே தவிர கட்டி கொண்டே இருந்தார்கள் வராது. அப்போ நம்ம என்ன விளங்குகிறோம்? தக்பீர் கட்டிட்டு கையை எடுத்துடுவோம் பேசாமல், எப்படி நம்ம விளங்குவோம்? கையை கட்டினாங்கன்னா கட்டி கொண்டே இருக்கணுங்கிறது அர்த்தம். அடுத்த நிலைமைக்கு போகிற வரைக்கும், ருக்குவுக்கு போகிற வரைக்கும் கைகளை கட்டினாங்க, நிலையில் கையில் கட்டினாங்கன்னா நிலையில் நிற்கிற வரைக்கும் கையில் கட்டிக்கிட்டு தான் இருக்கும். ருக்கு போனாங்கன்னு வரும், ருக்கு போய் கொண்டே இருந்தாருன்னு வருமா? இப்படி வராது. சஜிதா செய்தாருன்னு வரும், சஜிதா செய்து கொண்டே இருந்தாருன்னு வராது. எந்திரிக்கிற வரைக்கும் சஜிதாண்ணா, சஜிதாவில் சுபான் ரபி இல்லாத ஓதுனாங்கன்னா என்ன அர்த்தம்? சஜிதாவில் கிடக்கிற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். வந்த அடிப்படையில் தான் அத்தையாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல அசைத்தார்கள் என்றால், அத்தையாத்துக்கு அடுத்த நிலைமை இது சலாம் கொடுக்குறது. அப்போ சலாம் கொடுக்குற வரைக்கும் அந்த விரலை அசைத்து கொண்டு இருப்போம் தான் நபி வழி. அதை எப்படி அசைக்கணும்? இப்படி விரலை உயர்த்தி ஒரு ஆளை கூப்பிட்ற மாதிரி இப்படி தான் அசைக்கணும். இப்படி அசைக்கிறதோ இப்படி சுற்றுறதோ அதெல்லாம் அது மாதிரி அசைச்சு வச்சு சேர்ந்து நிப்பாட்டுவாங்க. கொஞ்சம் நேரம் அசைக்கிறது இப்படி நிப்பாட்டுறது, அப்புறம் அசைக்கிறது, இதெல்லாம் நபி வழிக்கு மாற்றமானது. அசைத்து கொண்டே இருப்பது தான் நபி வழி. அதே நேரத்தில் சில பேர் வேகமாக அசைக்குவாங்க, சில பேர் மெதுவாக அசைப்பாங்க. அது எதனால் அப்படி ஆகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைச்சாங்கன்னு வர்றத தவிர வேகமாக அசைச்சாங்களா மெதுவாக அசைச்சாங்கன்னு வரல. நம்ம நார்மலாக அசைச்சிக்கிற வேண்டிதான். ஆனால் ஏன் வேகமாக அசைக்கிறாங்கன்னா, சில பேர் துவாவை வேகமாக ஓதுவாங்க, வேகமாக ஓதுறதுக்கேற்ற மாதிரி வரல அசையும். அத்தையாத்துல சலாத்துத்தை பார்த்து ஓடும், மெதுவாக சொல்கிறாங்கன்னு வைங்க, அத்தையா தூள் இல்லா இல்லை அந்த உச்சரிக்கிற மாதிரி இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி மெதுவாகவோ ஸ்பீடாகவோ விரல் வருது தவிர வேகமாக விரல் ஆட்டணுங்கிறக்காமனு இப்படி ஆட்டலை. ஆனால் வேறு வேகமாக ஆட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தெரியுதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, விரல் அசைத்தாங்கன்னு வர்றதுனால வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப சுலமோசனமும் இல்லாமல் நார்மலான செய்யணும் அசைத்து கொள்ள வேண்டும். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத்தில் விரலை அசைத்ததற்கு தான் ஆதாரம் இருக்கிறவர, விரலை நீட்டி மடக்கியதற்கோ நீட்டு கொண்டே இருந்ததற்கோ எந்த விதமான ஒரு ஆதாரம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டில் வந்து தப்பத்தியதா சூறாவை ஓதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தப்பத்தியதா அது ஓதக்கூடாது, அது அழிவு அழிவுக்காக சூறா இறக்கப்பட்டுச்சு அது ஓதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் விளக்கம். அதாவது
தப்பத்தி அபீல் அபிவத்தப்பட்டு ஒரு சூறா இருக்கிறான். இந்த சூறாவில் அல்லாட செய்கிறான், அபுல் அபுடைய ரெண்டு கரங்களும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகுவான், அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து நரகத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிக்காட்டான். இது எதனால் இந்த சூறா இறங்கினச்சு, அந்த சூறா பற்றி கேட்குறாங்க. இந்த சூறா எதனால் இறங்கினச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடக்கக்கூடிய நேரத்தில் முத முதல் அப்போ தான் தொடுக்கிறாங்க. வாந்தியர் அசீரத்துக்கள் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குறான். முதல்ல போய் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்கள் இப்படிங்கிறான். அவங்க போய் சொந்தக்காரங்களுக்கு போய் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அபுலக மாதிரி மாமி சஃபியா, அதே மாதிரி வந்து நபிசுலாசனுடைய பெரிய தரப்பினர் அபுதாலிபு, எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பயன் பண்ணுறாங்க. நான் வந்து தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறேன், மறுமை நாள் ஒன்று இருக்குது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணே, இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணுன்னா எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, சாப்பாடையும் போட்டு திட்டை கொடுத்து என்ன செய்கிறாங்க, சீனியை கொடுத்து தீனை வளர்க்குறாங்க. முத முதல்ல என்ன செய்கிறாங்க, சாப்பாடு இப்போ நம்ம கூப்பிட்டுருக்கோம்ல, எளிய மார்க்க முடிஞ்சவனே எல்லோரும் பிரியாணியா, அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைல் தான் இது. சாப்பாடு தான் அப்படி யாரையும் வரல, ஆனால் ஒரு மணி நேரம் ஒதுக்கி வர்றாங்கல்ல, இப்போ பொங்கலாம் வந்தாங்க, யார் சமைக்கிறது, அப்போ இங்கே ரெண்டு மணி மேலே போய் ஆக்கி என்ன திங்கிறது, அதனால் அப்படி செட்டப் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ரசூல் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் கூட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னு கேட்குறாங்க. நான் இப்போ வந்து இந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருதுன்னு சொன்னால் என்னை நம்புவீங்கள மாட்டீங்களா, எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிறாங்களே, ஆ நம்புவோன்றாங்க, வேகம் எடுத்துட்டாங்க, தலையாட்டிட்டாங்க, சாப்பாட்டுக்காக மட்டும் நிறையாட்டலை, அவங்க ரசூலை அப்படி தான் பார்த்தாங்க. மா ஜர்ரபுன அழைக்க இல்லா பிசிதுக்கா, உங்கள்கிட்ட உண்மையை தவிர நாங்கள் எதையுமே பார்த்ததில்லை. அபு சுஃபியான் தானே சொன்னார், அவர் பொய் பேசுவார்னு எங்களுக்கு டவுட் கூட கிடையாதுங்கிறார். இப்போ எல்லா மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளராக தான் இருந்திருக்கிறாங்க, பொய் அவங்க பேசுகிறது கிடையாது. அதனால் அவங்க செய்கிறாங்க, உண்மையை தான் பேசுவீங்க, நாங்கள் அமீன் என்று சாதிக்கின்று உங்களை தான் சொல்கிறோமே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரசூலாக சொல்கிறாங்க அப்படின்னு நான் ரசூலை அனுப்பப்பட்டிருக்கிறேன், அதை ஏற்றுக்கிறேங்க, எனக்கு அல்லாட்டிருந்து வகி வருது, அதை ஏற்றுக்கிறேங்கன்றாங்க. இதை சொன்னவொன்று எல்லாம் அப்படி கப்சிப்புன்னு அமைதியாக இருக்குது, என்னோடய சோத்தையும் கொடுத்து வருப்பு செய்தி சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் ஒரு உண்மைத்தில் பேசுவார். நம்மளை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோமே என்ன பண்ணுறது தெரியாமல் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அபுலகபு ரசூலாவுடைய பெரிய தரப்பினர் அபுலகம் மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால், மண்ணை வாரி வீசுகிறான், தப்பன்ல கையா முகமது அழியாத ஜமாத்தானா, நாசமாக போ முகமது, இதுக்கு தான் எங்களை ஒன்று கூட்டினியா இப்படின்னு ரசூல்லாவை நாசமாக போட்டு சொல்லிட்டு செய்யறான். அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி இழிவுபடுத்தக்கூடிய வகையில் சொந்தக்காரம் பண்ணலாமா, பெரிய தரப்பினராக இருந்து இந்த மாதிரி ஒரு பண்ணலாமா, ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு அசிங்கமாக போயிடுச்சு அந்த இடத்துல, பெரிய தரப்பினர் பண்ணிட்டாரே அப்படின்னு அசிங்கமாக போயிடுச்சு. அப்போ அல்லாஹ் செய்யறான், எடுத்த உடனே ஒரு எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு குடும்பத்தில் இருந்தேன், இதை எப்படி பண்ண மத்தாளாட்டு சொல்ல போகிறோம், குடும்பத்தில் ஏற்றுக்கலைன்னா மத்தாளாட்டு எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கு, தப்பத்து ஏதா அபிலாபி மொத்தம் நபியே, இந்த அபுலகம் மண்ணை வாரி வீசுறான்ல, உன்னை நாசமாக போட்டு சொன்னான்ல, அவன் தான் நாசமாகும், நரகத்துக்கு போகிற போகிற போக போகிறது அவன் தான், அவனுடைய மனைவியே அந்த உங்களுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, அந்த பொம்மளை நரகத்துக்கு தான் போவா இப்படின்னு நல்ல ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் எதுக்காக இறக்க பிடிச்சி, ரசூல்லாவை நாசமாக போண்டு அவன் சொன்னான் அபுலகம், ரசூல்லா நாசமாக போண்டு என்ன சொல்கிறது, நீ தானே நாசமாக போவேன் சொல்றது அல்ல, நாசம் அபுலகம் நாசம் போவான்னு சொல்றது யாரு அல்ல, அபுலகம் சொன்னா ரசூல் நாசம் போக மாட்டாங்க, அல்ல சொன்னா நாசம் போவானா இல்லையா. அப்ப அல்ல ஒரு வசனத்தை இறக்கிற செய்யறோம், இந்த வசனம் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். இதை எல்லா முஸ்லீம்களும் நம்ம குரான்ங்கிற பேர் என்ன செய்யறோம், பாதுகாத்து வச்சிருக்கிறோம். ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்க, ரசூல்லாவுடைய பெரிய தரப்பினாரு, அது இப்படி நாசம் போட்டு சொல்றது, நம்மளை திட்டுற மாதிரி அபுலகம் நம்மளை திட்டுறோம், குரான்ல அல்லாவில் இருக்கிறான். அப்படி பார்த்தா குரான் நிறைய வசனத்தை ஒதுக்கணும், மூசா அனுப்பிய வளர்த்ததை ஃபிரௌன் தான், அப்போ ஃபிரௌனை பற்றி வசனத்தை வாசிக்கக்கூடாது, ஃபிரௌன் நரகத்துக்கு போவாங்கிற வசனத்தை வாசிக்க முடியுமா, வாசிக்க முடியாது. இப்ரானுடைய தாப்பினார் அவர் காபிராக இருந்தார், இப்ரானு போய் கள்ள விட்டு அனுப்பிட்டார், இப்ரானு போய் அத்தாவை பற்றி குரான் படிக்கிறது இப்படி அந்த வசனம் எழுதிட்டுனான். அப்போ இப்படியே போனால் என்ன ஆகுறது, குரானில் நிறைய நண்பர்களுடைய மனைவிமார்கள் காப்பீரில் இருந்தாங்க, நல்லா சொல்கிறான், நூகுடப்பினுடைய மனைவி காப்பீரு, நூத்துறப்பினுடைய மனைவி காப்பிருக்கிறான், அது எப்படி நவீனுடைய மனைவி காப்பிருக்கிறது, நரகவாசி சொல்றதுன்னா அப்போ எப்படி குரான் எப்படி ஓதுவீங்க. குரானை பொறுத்த வரைக்கும் ரசூலாவுடைய தாப்பினார், பெரிய பாப்பா சின்ன பாப்பா அண்ணன் தம்பி அக்கா தாச்சி அதெல்லாம் இடமும் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒரு குடும்பம், ஏற்றுக்கிறார்கள் ஒரு அவர் கூட்டம், அப்படித்தான் இஸ்லாம் பார்க்கறத தவிர, ரசூலாவுடைய பெரிய தாப்பினார் இருக்கிறதுனால அவர் சுருக்கத்து போயிடுவாரா,
நீங்கள் இதை வாசிக்காத காரணத்துக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை. இதெல்லாம் ரசூலாவுடைய பிரியதாப்புனார் மேலே பாசம் வைக்க முடிச்சுக்கிட்டு பிரியதாப்புனார் எப்படி திட்டுறது? ரசூலாவுடைய பிரியதாப்புனார் ரசூலாவை திட்டினாங்களே, ரசூல்லா இந்த சூறா ஓதுனாங்க இல்லையா? ரசூல்லா குரானில் இந்த சூறா மட்டும் ஓதுன்னு சொல்ல வரீங்களா? இன்னும் சொல்ல போனால் இதை ஓதுறது தான் இந்த குரான் அல்லாவுடைய வேதம் பிறகு ஒரு வலுவான ஆதாரம். இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓதாமல் இருக்கிற பாருங்க, இந்த சூறா குரானில் இருக்கிறத பார்த்துவிட்டு ஒரு பாதிரியார் இஸ்லாத்துக்கு வந்தார், மேரி கில்லர் நினைக்கிற ஒரு பேர். அவர் என்ன செய்கிறார் கேட்டால், இந்த குரான் ஆயத்தை படிக்கிறார், தப்பத்தி ஏதோ அபியில் அகப்பி வந்தப்படின்னு குரானில் வருது, அபுலாம் வந்து நான் நாசமாகட்டும், அவன் நரகத்துக்கு தான் போவான் இப்படின்னு வருதா? இதை பார்த்துட்டு அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. ஏன் வர்றாரு? அவர் சொல்கிறாரு, நபிகள்லா இடத்தை எத்தனையோ பேர் எதிர்த்தார்கள், உமர் எதிர்த்தாலும் தான், அபு சுஃபியன் எதிர்த்தாலும் தான், எத்தனையோ பேர் எதிர்த்தாங்கல்ல, எதிர்த்த பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, ஆனால் அபுலாக மட்டும் இஸ்லாத்துக்கு வரல. ஏன் வரல? இந்த வசனம் சொல்கிறது இதை இது அல்லாட்டிருந்து இந்த வசனம் வரலன்னு வைங்க, அபுலாகவும் இஸ்லாத்துக்கு வந்துருப்போம். அபுல அப்படி செய்வான் அப்படி அல்லாஹ் என்ன நாசம் போட்டு சொல்கிறான்னா, நான் இஸ்லாத்துக்கு வந்துருப்பார், நான் சொர்க்கத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன், இஸ்லாத்துக்கு அபுலாக வந்துருந்தால் சொர்க்கத்தானே போவான், அல்லாஹ் நரகத்துக்கு போவான்னு சொன்ன பொய்யா இருக்கும்ல. அப்போ கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அபு சுஃபியான் வந்தார், உமர் வந்தார், இஸ்லாத்து எதிர்த்த பல பேர் வந்தாங்க, ஆனால் யார் வரல? அபுலாக மட்டும் வரவே இல்லை. அப்போ அபுலாக நரகத்துக்கு போவான்னு அல்லாஹ் சொன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் காபிராத்தை மூத்தா போனான்னா, இது கண்டிப்பாக அல்லாட்டிருந்தால் இந்த வசனம் இறங்கியிருக்கிறது, இது அல்லாவுடைய வாக்கு தான், குரான் அல்லாவுடைய வேதம் தான் அப்படின்னு ஒரு பாதிரியார் இருந்தார், இஸ்லாத்துக்கு வந்தார். எது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு உதவுமோ, எது குரான் அல்லாவுடைய வேதம் பிறகு எந்த சூறா வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சான்றாக இருக்கிறதோ அந்த சூறாவை நம்ம செய்யணும், இது வாசிக்கக்கூடாது, இதை ஓதக்கூடாது அப்படின்னு செய்யலை, ரசூலாமே சொல்லலை. அதனால் குரானில் உள்ள எல்லா சூறாக்களும் ஓதுறதுக்கு தான் வந்தது. குரான் நல்லா சும்மா ஒரு பத்திரமா இருக்கணும், பாட்டு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், அதுக்காகவே எல்லாம் இருக்கணும். எல்லா சுறாக்களுக்கும் எல்லா சுறாக்களையுமே ஓதுன, எல்லா சுறாக்களையும் படிப்பினர் இருக்குது. எந்த சுறாவை என்னென்ன செய்யலை, வேஸ்ட்டாக வீணாக எல்லாம் இறக்கலை. அதனால் தப்பத்தி தான் அப்படின்னா அந்த சுறா உட்பட எல்லா சுறாக்களையும் நம்ம குரானில் சமமாக நினைக்க வேண்டும், எல்லா சுறாக்களையும் ஓதும். சலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசீலா பற்றியே விளக்கம் வேணும். அதாவது வந்து நம்ம தொழுகையில் பாங்கில் அதான் கொடுத்த உடனே அல்லாஹு மரபா ஹதி தாவத்தி தாமா வசலாத்வகாயுமா அது செய்யலாம் முகமது வசீலா தோசிலான்னு ஓதுறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்காண்டு நாம் சாதாரண ஆளுகளே வசீலா தேடும்போது ஏன் பெரியார்கள்ட்ட வடிமார்கள்ட்ட ஏன் வசீலா கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? நாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், அது சில விளக்கங்களையும் கொடுக்குறோம். அதே நேரத்தில் இந்த ஒரு மலையில் இப்போ மாட்டிக்கிட்ட ஒரு மூணு பேர்கள் செய்து அவர் செய்த நல்ல அமல்களை மட்டும் வசீலாக வச்சு அல்லாட்ட உதவி கேட்டதாகலாம் விளக்கம் கொடுத்தோம். இல்லை இது எனக்கு திருப்தி படலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒரு சுண்ணத்துடைய ஜமாத்துடைய விளக்கம் ஆலிம் இதுக்கு முழுமையான விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது திருமுறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஏ ஐயோல்ல வீண் ஆமனுத்த குள்ளா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், வபுத்தகு இலையில் வசீலா அவனிடத்தில் வசீலா தேடுங்கள், ஓ ஜா இது ஃபி சபிலி அவனுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள், லால்ல குந்துஃபுலி ஹூன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு நல்லா சொல்லுவோம். இந்த வசனத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில ஆளுங்க வசீலா தேடுங்கண்டு இந்த வசனம் சொல்லுவதில் வசீலாண்ட என்ன வசீலாண்ட துணை சாதனம்னு அர்த்தம். இப்போ நம்ம பயணம் பண்ணுறதுக்கு கப்பலில் போகிறோம்ல, கப்பல் கூட வசீலாக தான். ஒரு ஃப்ளைட்டு வந்து நம்ம போகிறதுக்கு ஒரு துணைச்சாதனமாக இருக்குமையானால், ஒரு இடத்துல போய் சேர்வதற்கு நமக்கு பயன்படுமையானால் அது கூட வசீலாக தான். வசீலாண்டா என்ன, ஒரு துணை சாதனம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அல்லாவை நெருங்குவதற்கு துணை சாதனத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். துணை சாதனம்டா என்ன, துணை சாதனம்டா அல்லாவின் பக்கம் நம்மளை நெருக்கி வைக்கக்கூடிய நல்ல அமல்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு செய்கிறாங்க, அதுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அதை கூட ஒரு ஹதீஸை சுட்டி காட்டினாங்கல்ல, அந்த ஹதீஸு தான் அந்த வசனத்துக்கு விளக்கம். இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க, இல்லை இது வந்து வசீலான்னு சொன்னால் அதாவது அவுளியாக்கள் தான் வசீலா, வசீலாண்டா என்ன அவுளியாக்கள் மூலமாக அவுளியாக்களை வைத்து அல்லாட்டை நம்ம துவா செய்கிறது, அவுளியாக்களை அல்லாவிடத்தில் எங்களுக்காக வாங்கித்தாங்கன்னு கேட்குறோம்ல, அல்லது அவுளியாக்களை அல்லாட்டு சொல்லி காட்டு யாரில் இந்த அவுளியாவின் பொருட்டால்
இந்த மகானின் பொருட்டால் எனக்கு வந்து உதவி செய்வாயாக, பிள்ளையை தருவாயாக, ரிசுகை தருவாயாக கேட்குறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் வசீலா அப்படின்னு செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முதல்ல ஒரு அடிப்படையை விளக்கணும். இந்த வசீலா தேடுங்க நல்லா சொல்கிறாங்கல்ல, இந்த கட்டளை வந்து இது நமக்கு சொல்லப்பட்ட கட்டளையா? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவிடத்தில் வசீலா தேடுங்கன்னா அல்லாவை அஞ்சுங்கன்னு நல்லா சொல்கிறாங்கல்ல, அல்லாவை அஞ்சுங்கன்னு சொல்லக்கூடிய கட்டளை, அல்லாவிடத்தில் வசீலா தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளை, அல்லாவுடைய பாதையில் ஜிகாது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளை, இது எல்லாமே ஃபஸ்ட்டு யாருக்கு முதல் இந்த வசனம் யாருக்கு இறங்குச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வசனம் ஃபஸ்ட்டு இறங்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட, சஹாபாக்கள் உட்பட, நம்ம உட்பட எல்லாருமே வசீலா தேடணும். அல்லாஹ் செய்கிறான், நல்லடியார்களை வைத்து வசீலா தேடுங்கன்னா கூப்பிடுறது நல்லடியார்கள் நல்லா கூப்பிட்றான். கூப்பிட்றது யாரை கூப்பிட்றான்? யா ஐயுகள்ளதீன் ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை, ஈமான் கொண்ட நல்ல மக்களைங்கிறான். அப்போ ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு வசீலா தேடுங்கண்டா, நீங்கள் ஈமான் கொண்ட மக்களை வைத்து வசீலா தேடுங்கண்டா, அப்படியா இருக்கும்? ஈமான் கொண்டவர்களை, ஈமான் கொண்ட மக்களை வைத்து வசீலா தேடுங்கண்டா என்ன விளங்குது அதில்? ஈமான் கொண்டவர்களை நல்லா கூப்பிட்டு என்ன செய்யறான்? வசீலா தேடுங்கிறான். இந்த வசனத்தை ரசூலை ஃபாலோ பண்ணிருப்பாங்களா இல்லையா? வசீலா தேடுங்கள் என்ற கட்டளை ரசூலாவுக்கு சேர்த்து உள்ளதானே, சகாபாக்களுக்கும் சேர்த்து உள்ளதானே, அவங்களுக்கு தானே இது குர்ஆனில் துணிவு கொண்டு இருக்குது. அந்த கட்டளை முதல்ல யாருக்கு? ஃபஸ்ட்டு ரசூலாவுக்கு, அப்புறம் சகாபாக்களுக்கு, அப்புறம் நம்ம எல்லாருக்கும். அப்போ குர்ஆனில் உள்ள எந்த கட்டளையாக இருந்தாலும் அதை முதல்ல நடைமுறைப்படுத்த வேண்டிய யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வசீலா தேடுங்க நல்லா குர்ஆனில் சொல்கிறானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா தேடினாங்களா இல்லையா? எப்படி தேடினாங்க? அமல்கள் செய்து தான் நல்ல இடத்துல கேட்டார்களே தவிர, எந்த நபியாவது சுட்டி காட்டி இவங்க கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி யாரில் இப்ராஹிமுக்கு பொருட்கள் எனக்கு தருவாயாக, ஈசானுக்கு பொருட்கள் தருவாயாக, ஐயூபுனுக்கு பொருட்கள் தருவாயாக, இப்படி ரசூலா கேட்டாங்களா? ஒரே ஒரு கட்டத்திலேயாவது எந்த நபியாவது துணைக்கு அழைத்து கொண்டு துணை சாதனமாக பயன்படுத்தி கொண்டு, அல்ல எந்த ஒரு நல்லடியாரையாவது உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர் துல்கர்னா எல்லா குணால் சொல்கிறாங்க, அந்த மாதிரியான யாராவது மகானை சொல்லி அவர் பொருட்டால் தருவாயாக ஒரு கட்டத்திலேயாவது செஞ்சுருந்தாங்களா? செஞ்சது இல்லை. அப்போ வசீலா தேடு அல்ல சகாபாக்கள் யாராவது ரசூல்லா காலத்தில் இறைவா இந்த தூதரன் பொருட்டால் எங்கள் தருவாயாக இப்படி கேட்டிருந்தாங்களா? கேட்டது இல்லை. அப்போ வசீலா தேடுங்கள் என்ற கட்டளையே ரசூல்லாவும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சகாபாக்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்படி ஃபாலோ பண்ணலை. எந்த அடிப்படையில்? ஒரு ஆளை சொல்லி அவர் பொருட்டால் தருவாயாக அப்படி ஃபாலோ பண்ண கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி நம்ம துவா கேட்க முடியாது. ஏன் துவா கேட்க முடியாது? இப்போ அந்த ஹதீஸில் வருதுல்ல, வசீலா என்றால் ரெண்டு அர்த்தத்துக்கு வசீலாவுக்கு, ஒன்று துணை சாதனம், நம்மளை இறைவன் பக்கம் நிறுத்தி வைக்கக்கூடிய அமல்கள். அல்லாஹ் கூட குர்ஆன் செய்யறா, வஸ்தயீனு பிஸபரி வஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறதா இருந்தால் உதவி தேடுறாங்க, எப்படி தேடணும்? தொழுதுட்டு கேளுங்க, பொறுமையாக இருந்து அல்லாட்ட கேளுங்க. அப்போ ஒரு அமலை செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்குறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வசீலா. தொழுது கேளுங்கன்னா என்ன வசீலா இருந்தது? தொழுது உதவி கேளுங்கன்னா ஒரு அமலை செய்தன செய்ய அல்லாட்ட வசீலா கேளுங்கள் என்பது தான் அது அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மூணு பேர் முற்காலத்தில் இருந்தாங்க. அந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்க? அவங்க இரவு நடந்து வர்றாங்க, இரவின் காரணத்தினால் அல்லது மழையின் காரணத்தினால் ஒரு குகையில் போய் அவங்க தஞ்சம் அடைகிறாங்க. இது எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச செய்தியாக தான் இருக்கும். குகையில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. தஞ்சம் அடைந்தால் குகைக்கு மேலேருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அது குகையினுடைய வாசலை அடைச்சிருது. மூணு பேராலே வெளியே வர முடியலை. ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து ரசூல்லா இந்த சம்பவத்தை நமக்கு சொல்கிறாங்க. அப்போ மூணு பேராலே வெளியே வர முடியலை. அந்த மூணு பேர் என்ன செய்கிறாங்க? நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை நல்ல பண்ணி செஞ்சுருப்போம், எதா பாவத்திலிருந்து விலகியிருப்போம், அதை சொல்லி நம்ம அல்லாஹ் இடத்துல துவா செய்வோம், வசீலா தேடுவோம் அப்படின்னு அவங்க மூணு பேர் துவா செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் துவா செய்கிறாரு, இறைவா நான் என்னுடைய தாய் தகப்பனார் நல்ல வகையில் கவனித்தேன், அவங்களுக்கு பணிவிட செஞ்சேன், சேவை செஞ்சேன், எந்த அளவுக்கு என்னுடைய சேவை இருந்தது, நான் எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். அவர் சொல்கிறாரு, எதை குடித்தாலும் அவங்களுக்கு குடிக்க வச்சுருந்தேன், நான் குடிப்பேன், இது என்னுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் நான் வெளியே போயிட்டு வரேன், லேட் ஆகிடுச்சு, என்னுடைய தாய் தகப்பனார் வந்து அவங்க வந்து தூங்கிட்டாங்க, ஆனால் என்னுடைய வழக்கம் என்ன, அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் எதை குடிப்பேன், இது என்னுடைய வழக்கமாக இருந்த காரணத்தினால் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் அவங்க பக்கத்திலே உட்காந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளாம் பசியோடு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் என்ற காரணத்தினால் அதை நான் வழக்கமாக வச்சுருந்ததுனால இரவு நேரம் கொடுக்க நான் விழித்திருந்து அவங்க எந்திரிச்ச பிறகு நான் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு அப்புறம்தான் நான் என்னுடைய மனை மக்களும் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாரு. அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இறைவா நான் இதை எதுக்கு பண்ணினேன், அவர் எதுக்கு இதை பண்ணியிருப்பாரு,
யாருடைய பேர் புகழ் பாராட்டு கவனியா? யார் இரவு நேரத்தில் யார் பார்க்க போகிறா? யாரும் இல்லாத நேரத்தில் அவர் தாய் தப்பினார் இப்படி கவனிக்கிறார். அவங்களுக்கு கொடுத்துருந்து சாப்பிடணும், முதல்ல அவங்க பசியை போகணும். அப்புறம் தான் பொண்டாட்டி பிள்ளைகள் ரெண்டாவது தான், நம்ம பசி ரெண்டாவது தான் இப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். அப்போ இதை எதுக்கு அப்படி பண்ணுறேன்? தாய் தப்பினாரத்தை முதல்ல பேண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாவுக்கு பயந்து ஆக்கிரத்துக்கு பயந்து உன்னை வந்து நாளை சந்திக்கணுமே, இதுக்காகவேண்டித்தான் நான் இந்த நல்ல காரியத்தை பண்ணினேன், இது உண்மையாக இருந்தால் எங்களை இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்று அப்படின்னு அல்லாட்டி கேட்குறாரு. தான் செய்த ஒரு நல்ல காரியத்தை சொல்லி பெற்றோரை அவர் பெற்றோருக்கு பணிவிட பண்ணார்ல, சேவை செஞ்சார்ல, அதை சொல்லி காட்டி அல்லாட்டி கேட்குறாரு. அல்லாட்ட சும்மா கேட்குறதுக்கு பதிலாக நம்ம செய்த ஏதாவது நன்மை சொல்லி காட்டி, யாரெல்லாம் நன்மை உனக்கு அவனை பண்ணினேன், இகலாசோட பண்ணினேன், பேர் உங்களுக்காக பண்ணலை, அது உண்மையாக இருந்தாலும் என்னை எனக்கு இந்த உதவி செய்யி இப்படின்னு கேட்குறதுக்கு பாருங்க, அதுதான் வசீலா. அவன் அதை செய்கிறார். அல்ல என்ன செய்கிறான்? அந்த பாறை நகட்டுறான். அல்லாவுடைய அருளால் அவனுடைய அற்புதத்தால் யார் நகட்டலை? அல்லாவுடைய அற்புதத்தால் அந்த பாறை நகழ்கிறது. ஆனால் அவங்க வெளியே வர முடியல, ஒரு காற்று வருது, ஒரு மூச்சு விட்டுக்கிறலாம், ஆனால் வெளியே வர முடியல, வெளியே வர அளவுக்கு அந்த வாசல் திறக்கலை. அப்போ இன்னொருத்தர் துவா செய்கிறார். யாருண்ணா, எனக்கு சொந்தக்கார பெண் ஒருத்தி இருந்தா, அவளை அடையணும்னு ஆசைப்பட்டேன், அவள் வந்து அதுக்கு சம்மதிக்கலை, ஒரு நாள் அவளை வறுமையிலேயே வந்து முறையிட்டா, அப்போ அவளுக்கு நான் டிமாண்ட் பண்ணினேன், என்னை வந்து நீ சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னேன், அவளை அதுக்கு ஒத்துக்கிட்டா, ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ஒரு இடத்துல இருந்து நாங்கள் வந்து தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பெண் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் பயந்துட்டேன், அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், வறுமைக்கு அவனி வழி இல்லாமல் நான் இது கட்டுப்பட்டேன், ஆனால் அல்லாஹ் பார்க்குறான் அப்படின்னு சொன்னான். அவள்கிட்ட இருந்து வேகமாக நான் விளையிட்டேன் அப்படிங்கிற தப்பு செய்ய போனேன், அவளை நெருங்கின உடனே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான், எல்லாம் உனக்கு பயந்து எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அல்லாட்ட அவர் சொல்கிறார், இது உண்மையாக இருக்குமே, ஆனால் இது அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு அறிவுரை மண்டையில் ஏறுமா? இதனால் ஏறிச்சு மண்டையில் அல்லான்னு சொன்னோட பயந்து அடைக்கிட்டேன். அப்போ பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, அதுக்காக வேண்டி இதெல்லாம் விட்டேன், உனக்கு பயந்து தான் இந்த காரியத்தை பண்ணினேன், அது உண்மையாக இருந்தால் என்னை இந்த ஆபத்து வந்து காப்பாற்று அப்படிங்கிறார். அல்ல பாறை இன்னும் கொஞ்சம் நகட்டுறான், ஆனாலும் வெளியே வர முடியலை. இன்னொருத்தர் துவா செய்கிறார். யா அல்லாஹ், நிறைய பேர் என்கிட்ட வேலை பார்த்தாங்க, ஒரு ஆள் வந்து என்கிட்ட வேலையிலேருந்து இடையில் நின்றுட்டார், இடையிலேயே சம்பளத்தை வாங்காமல் போயிட்டார், அவருடைய சம்பளத்தை நான் என்ன பண்ணுன்னு கேட்டால், ஒரு ரெண்டு ஆடை வாங்கினேன், அது குட்டி போட்டுச்சு, அப்புறம் அது குட்டி போடுச்சு, இப்படியே ஒரு ஆட்டு பண்ணையே வந்து நிற்கிது, அப்புறமேல அதை வச்சு மாடு வாங்கினேன், மாடு மாட்டு பண்ணையை நின்றுச்சு, ஊட்டம் வாங்கினேன், இப்படியே வளர்க்குறார். அவர் வளர்த்து விட்டு அவர் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேலை பார்த்தாலும் என்ன செய்கிறாரு, வந்து கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட முன்னாடி வேலை பார்த்தேன், அந்த காசு எனக்கு கொடுங்க, சம்பளம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நம்மளாக என்ன செய்வோம், அப்போது அவர் 50 வருஷம் வேலை பார்த்தியா, ஒரு 20 வருஷம் வேலை பார்த்தியா, இந்த பாப்பா 1000 ரூபா சம்பளம் பிடிச்சிக்க இப்படிமோ. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய 1000 ரூபாய் எடுத்து வச்சு, அல்லது நம்ம இப்படி கூட சொல்லிடுவோம், 10 வருஷம் முன்னாடி அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, கணக்கெல்லாம் இல்லை, அதில் நீ கணக்கு வச்சுருக்கியா, இல்லைன்னா கணக்கு கொடுக்க இல்லைன்னு விரட்டி விட்டுருவோம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த அவருடைய பணத்தை வந்து முதலீடாக வச்சு எதையெல்லாம் பெருக்கினாரோ எல்லாத்தையும் காட்டுறாரு, இந்தப்பா இதெல்லாம் உனக்கு உள்ளதான் எடுத்து போங்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1000 ரூபாய் கட்ட 1,00,000 ரூபா வச்சுட்டு இருந்தால் அவர் கேள்வி பண்ணுறது நினைக்கிறார், என்னை கேள்வி பண்ணாதீங்க, நானே கஷ்டத்தில் வந்துருக்குறேன், உண்மைதான்ப்பா இதெல்லாம் இல்லாமல் உன்னுடைய பணம் தான் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு, இப்படி அனுப்பிச்சு விட்டார். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு அன்பளிப்புக்காக வேண்டி நான் ஒரு ஆடை வச்சுக்கிறீங்க, கொடுக்கணும்ல, அதெல்லாம் இல்லை, கிடைச்ச வரைக்கும் நல்லதுன்னு எடுத்து போயிட்டார், அவ்வளோ சுற்றி போயிட்டார். அப்போ ஒரு அல்லாட்டு சொல்லி காட்டுறாரு, யாரெல்லாம் 5 பைசா கூட நான் அதுலேருந்து தொடறேன், ஒரு ஆளுடைய பணம் எடுத்து வச்சேன், பாதுகாத்தேன், வளர்த்தேன், எவனா இதை செய்வானா, உனக்கு பயந்து தானே இதை பண்ணினேன், அப்போ இது உண்மையாக இருக்குமே, அதனால இந்த 40 வந்து காப்பாற்று அப்படிங்கிறார். அல்லாட்டு செய்கிறான், அவர் அந்த 3 பேரையும் 40 வந்து காப்பாற்றுறோம். பாறை நகழ்கிறது, 3 பேர் வெளியே வந்துடுறாங்க. இப்போ வசீலா என்றால் இதுதான் வசீலா. வசீலாண்டே என்ன, அவங்க நம்ம செய்த நன்மைகளை சொல்லி அல்லாவுக்கு பயந்து நம்ம செய்த தீமைகளை நம்ம விட்டுருப்போம்ல, அது அல்லாட்ட சொல்லி காட்டி, யா அல்லா இந்த நன்மை ஏற்றுக்க, எனக்கு உதவி செய்யி, யா அல்லா இந்த தீமையில உனக்காக விலகினேன், அது உண்மையாக இருந்தால் என்னை இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்று இப்படி கேட்குற பாருங்க, இதுதான் வசீலா. நன்மைகளை சொல்லி அல்லாட்ட முறையிறது இதுதான் வசீலா. அடுத்த ஆளை சொல்லி கேட்குற பேர் வசீலா இல்லை. இப்போ ஒரு கடையில் இப்போ இவர் கேட்டார்ல, அதாவது ஒரு கடையில் ஒரு ஆள் செய்கிறார், வேலை பார்க்குறாரு, நல்ல வேலை பார்க்குறாரு வச்சுக்கிறோமே, நம்ம என்ன செய்கிறோம், வேலை பார்த்த ஒரு வேலைக்காரன் போய் குடி கேட்டான்டா எஜமா தருவோம், உங்கள் கடையில் நம்ம 50 வருஷம் வேலை பார்த்தேன், அதுக்குள்ளே காசை கொடு, ராயல்ட்டி கொடு அப்படின்னு கேட்டால் செய்வான், அந்த வேலை பார்த்தவனுக்கு எஜமான கூலி தருவோம். அதே நேரத்தில் ஒரு ஆள் நல்ல வேலை பார்க்குறாரு, நம்ம போய் அவருடைய முதலாளிகிட்டே, நம்பி நல்ல வேலை பார்க்குறாங்களே, சம்பளத்தை எங்கிட்ட கொடுங்க தருவாரா, அந்த அவன் வேலை பார்த்தா அவனுக்கு தான் சம்பளம்,
நீ வேலை பார் உனக்கு தர்றேன் இப்படி பாருல. இப்போ அல்லாஹ் மட்டும் என்ன செய்யறோம்னா ஏமாடி கிடைக்கும். அல்லாட்ட நம்ம அமல்கள் செய்தவை இல்லை, அவளையா நிறைய ஜிகாது பண்ணாருல, உனக்கு உயிர் விட்டார்ல, அதுக்காக எனக்கு கொடு அப்படி எந்த பண்ணலாம் தருவோன்னா, அந்த அவளையா உசுர விட்டார்ல, நீ உசுர விட்டியா, நீ தொழுதையா, நீ நோம்பு வச்சு அல்ல ஏமாடம் இல்லையா, அதனால் அடுத்த ஆளுடைய பொருட்டாள் என்று கேட்டாலும் அல்ல ஏமாற்ற முடியாது. அதுக்கு பேர் வசீலா கிடையாது, அதுக்கு பேர் வசீலான்னு சொல்லுவார்கள். ஆனால் நீ என்ன கேட்கணும், இப்போ இந்த வசனத்தில் வசீலா கேளுங்க நல்லா சொல்கிறானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா தேடினாங்களே இல்லையா, சஹாபாக்கள் வசீலா தேடினாங்களே இல்லையா, எப்படி தேடினாங்க, அமல்கள் செய்து அல்லாட்ட கேட்டாங்களா, அல்லது யாராவது பெரியார் மகான்னு சொல்லி அல்லாட்ட கேட்டாங்களா, அப்படின்னு செய்ய நீங்கள் கேளுங்க. வசீலா என்பது என்னதான், அமல்களை சொல்லி அல்லாட்ட கேட்குறதான். இன்னொரு வசீலா இருக்கிறது, அது என்ன வசீலா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள ஒரு பதவி. வசீலா கேளுங்க நம்மளை அல்ல சொல்ல பாருங்க, அந்த வசீலாக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம செய்த அமல்களை சொல்லி அல்லாட்ட துவா செய்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கேட்குற மாதிரி வசீலா, அது வந்து வசீலா வசீலான்னு நம்ம பயன்படுத்துகிற வசீலா இல்லை, அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பதவி, அல்லாஹ் சொர்க்கத்தில் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பதவியை ஒரு தர்ஜாவை தரதை சொல்லியிருக்கிறான், வாக்குறுதி கொடுத்துருக்குறான். அந்த பதவிக்கு பேர் தான் வசீலா. மற்ற நண்பர்களுக்கு கொடுக்காத, எந்த மனிதருக்கும் மகானுக்கும் கொடுக்காத ஒரு உயர்ந்த பதவியை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை கேட்குறோம். அல்லாட்ட ஆத்தி முகமதனின் வசீலத்தோல் பதிலா இறைவா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற உயர்ந்த பதவியை கொடு, சிறப்பை கொடு என்று அதில் ஏற்கிற வசீலா இருக்கு பாருங்க, அது இந்த வசீலா இல்லை, அது உயர்ந்த பதவி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு தரஜா. அதனால் அந்த வசீலா வேறு, இந்த வசீலா வேறு. வசீலா தேடுங்கன்னு நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டம் என்னன்னு கேட்டால், அந்த வசீலா வந்து நன்மைகளை நம்ம செய்து அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறது. இன்னொன்று நீங்கள் விளங்கணும், ரசூலுல்லாஹ் எனக்காக நீங்கள் வசீலாவை தேடுங்கன்னு சொன்னாங்கல்ல, நம்மகிட்ட ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க எனக்காக செலவாத்து சொல்லுங்கண்ணா, செலவாத்துனா என்ன இருக்கும், அல்லாஹ்வும் சலீலா முகமது இறைவா முகமது நபிக்கு அருள் உருவாயாக, முகமது நபிக்கு வசீலா ஏற்கனம்ல வசீலா என்ற உயர்ந்த பதவியை தருவாயாக. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம துவா கேட்குறோம், நம்மளை துவா கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த அளவு எப்படி சொல்லிடுறாங்க, நம்ம துவா கேட்டாலே தரமாட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம துவா கேட்குறோம் செலவாத்தில், இவங்க என்ன சொல்லுறாங்க, நம்ம கேட்டால் ஏற்றுக்க மாட்டோம், யாராவது மகனை பிடிச்சி ஒரு இடையில கொடுத்து நிப்பாட்டி இவர் பொருட்கள் கொடு அப்படி கேளுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மெத்தடுக்கு மாற்ற வருவாருங்க, ரசூலுல்லாஹ் தனக்காக வேண்டிய நம்மளை ஏற்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக நம்ம கேட்டால் இறை தூதருக்காக வேண்டிய நம்ம துவா செய்யலாம்னா, நமக்கு கேட்குற துவாவுக்கு வேற ஒரு ஆளுக்கு பிடிக்க நம்புறாங்களே, இது நேர்மாத்தமாக இருக்கா இல்லையா, அட இவர் என்னப்போ நான் பிடிக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் டைரெக்டாக கேட்பேன் இல்லாட்டேன், இப்படி நம்ம செய்யணும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி தான் துவா செய்ய சொல்லி சொல்கிறாங்க. இதா சாலக இபாதி அண்ணி ஃபைனி கரீம், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டார்களே ஆனால் நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லு, முஜீபு தாவத்து தாயிதா தான், என்னை அழைக்கும் போது பதில் தருகிறேன்னு சொல்லு, இப்படின்னு அல்லாஹ் செய்யணும். ஏகிட்ட நேரடியாக துவா கேட்கட்டும் அல்லாஹ் சொல்லி தரும்போது, மகான் பொருட்டால் அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் இப்படி கேட்கறது, அப்படி கேட்கணும்னு சொல்கிறது. அதனால் வசீலா என்ற வார்த்தைக்கு நல்லவர்கள் செய்து நன்மைகள் செய்து அல்லாஹ் இடத்துல துவா கேட்பது என்றதான் அர்த்தமே தவிர, ஒரு ஆளை பிடிச்சிட்டு அவர் மூலமாக கேட்பது என்று அர்த்தம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கு. சூரத்துல் புரூஜில் வந்து ஆரம்ப வசனங்களில் நெருப்பில் போட்டு காஃபிர்கள் வந்து பொசுக்குனாங்க, அதுக்கு வந்து அவர்களே சாட்சியாக இருந்தாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதை பற்றி குர்ஆன் வசனம் ஹதீஸ் விளக்கம் வேணும். என்ன கேட்குறாங்கன்னா, வசமாயி தாத்து புரூஜ் அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் எல்லாம் செய்கிறான், அந்த நெருப்பு குண்டத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அதில் வந்து அவங்க அல்லாவை மட்டும் வணங்கியதற்காக தவிர வேறு எதுக்காக வேண்டி பழிவாங்கப்படவில்லை அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நபிகள்லாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விளக்கமும் சொல்லலை, அவங்க யார் என்ன என்று எந்த விளக்கமும் சொல்லலை. ஆனால் சம்மந்தம் இல்லாத ஒரு அதிசய வைத்தியம் செய்கிறாங்க, அதுக்கு அது இதுதான் அந்த வசனத்துக்கு விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் வந்து ரம்சலாசம் அவங்க காலத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக வேண்டி பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்க, நெருப்பு குண்டத்தில் அவங்க தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும்தான் அந்த வசனத்தில் நமக்கு நேரடியாக என்ன விளங்குதோ அதுதான் அந்த வசனத்துக்கு விளக்கமே தவிர, அந்த வசனத்துக்கு விளக்கமாக நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு செய்தியும் சொல்லலை. அதனால் அப்படி சொல்லுவார்களே, அதனால் அது ஆதாரம் இல்லாத அந்த வசனத்தோடு தொடர்பு இல்லாத செய்தியாக தான் இருக்கும். அந்த வசனத்துக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லலை. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி என்னதுன்னா, ஆய்வு சம்மந்தப்பட்டது. அதாவது இஸ்லாத்தில் ஆய்வு செய்ய சொல்கிறதெல்லாம் தப்பு எதுவும் இல்லை. அதாவது என்ன செய்கிறோன்னா, ஒரு கருத்தை ஆய்வு பண்ணுறோம் நம்ம ஜமாத் சார்பாக, சில நாட்களுக்கு முன்னால் அந்த ஆய்வு படி அது சரின்னு சொல்கிறோம், கொஞ்ச நாள் கழித்து என்ன சொல்கிறோம் அது ஆய்வில் வந்து சரியில்லை
எங்களுக்கு மேலே ஒரு விளக்கம் கிடச்சிருக்கு, அதனால் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அதை தவறு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துனா, இந்த உலகத்திலேயே வந்து ஒருத்தன் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு கருத்தை வெளியிடுறான் அப்படின்னு சொன்னால், அது வந்து முழுக்க முழுக்க பலரால் பல அறிஞர்களால் அதுக்கு வந்து மறு ஆய்வுக்கு உட்பட்டு பல சோதனைக்கு அற்பாட்பட்டு தான் வந்து அதை உறுதிப்படுத்தி வெளியிடுறாங்க. சாதாரண அற்பமான விஷயத்துக்கே இப்படி இருக்கும்போது மறுமை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நாம் ஒரு ஆய்வு செய்து வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆய்வுக்கு மறுமையில் நமக்கு நன்மை செய்ய கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு தடவை ஆய்வு செஞ்சு அது சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஆய்வு செஞ்சு அது தவறுன்னு சொல்லும்போது என்ன உள்ளத்தில் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆய்வில் வந்து முழுமையான ஒரு தெளிவு இல்லைன்னு தானே அதுக்கு விளக்கமாகுது. அதே சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஆலிம்கள் வந்து ஜமாத்தில் இருக்கும்போது அந்த ஆய்வு கருத்தில் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக என்ன தோணுதுன்னா, இங்கே உள்ள மக்கள் ஆய்வு வந்து ஒரு முழுமை பெறாத ஒரு குறைவுள்ள ஆய்வாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்து தானே வருது. இப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஃபத்வாவை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்ன கேட்குறாங்கடா, இது மார்க்கம் சம்மந்தப்பட்ட கேள்வி கிடையாது, இயக்கம் சம்மந்தப்பட்ட கேள்வி. என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து கடந்த காலத்தில் நம்ம உலகம் முழுக்க எங்கே பேரை பார்த்தாலும் அதை உலகத்தில் உள்ள எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தில் இருந்துவிட்டு, அப்புறமேல 19 பகுதியில் பிறை பார்த்து தான் வந்து நோன்பு வைக்கணும், பெருநாள் கொண்டாடணும் அப்படின்ட்டு தகுதி ஜமாத்து வந்து சொன்னீங்க, பிறை விஷயத்தில் மாறினீங்க. அதே மாதிரி வந்து ஜக்காத் விஷயத்தில் மாறி இருக்கிறீங்க, நோன்பு திறக்கிற துவா பலவீனமான செய்தி என்று இதிலெல்லாம் மாறி இருக்கிறோம்ல. இப்போ நேற்று ஒரு ஃபத்வாவை சொல்லிவிட்டு அது தவறு என்று இன்றைக்கு வந்து நீங்கள் மாற்றி சொல்லும்போது, அப்போ நீங்கள் ஒழுங்காக ஆய்வு பண்ணி முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னு நாங்கள் எதை நம்புறது? உங்கள் தகுதி மாத்திர உள்ள ஆளுகளை சில பேர் செய்கிறாங்கன்னா அந்த முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி ஜமாத்தை விட்டு வெளியே போடணும்னு செய்கிறாங்க. நான் சொன்னால் அவ்வளோ தப்புன்றாங்க. காக்காவை வந்து பிஜே வெள்ளையிட்டார், நாங்களும் வெள்ளையிட்டோம் அப்படிங்கிற கதையை என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களே. அப்போ ஆய்வுண்டால ஒரு உளறல் மாதிரி தெரியுதுன்னு கேட்குறாங்க, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் தகுதி மாத்திரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆய்வுகளை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிற ஆளு கிடையாது, விளைஞ்சிருந்த ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி சொல்லிவிட்டு அப்புறமேல திரும்ப உட்காந்து அதை வந்து அதை தப்புன்னு சொல்லணுங்கிறக்காக வேண்டி அப்படியெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த ஜமாத்தில் இருந்தார்கள், இந்த ஜமாத்தில் இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள் ஆய்வு பண்ணுறாங்க, ஆய்வு பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த ஜமாத்தை விட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த ஆய்வை நம்ம தப்புன்னு சொல்கிறோமா? ஒரு ஆய்வை நம்ம தவறுன்னு சொல்வதாக இருந்தால் காரண காரியங்களோடு தான் தவறுன்னு சொல்லுவோம். நமக்கு தவறுன்னு படுகிறது சில பேர் சுட்டி காட்டுறாங்க. அந்த மாதிரி தெரியும் போது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி நம்ம சொல்ல முடியும் மக்கள்கிட்ட, நமக்கு தப்புன்னு தெரியுது சுட்டி காட்டுறாங்க, நம்ம கவனத்துக்கு வராத ஒரு குறை அந்த செய்தியில் இருக்கிறது. மனசாட்சி பிரகாரம் நம்ம அல்லாவே அஞ்சப்படியவர்களாக இருந்தால் தவறுன்னு தெரியக்கூடிய ஒரு செய்தி தெரியாத நேரத்தில் சொன்னோம், தெரிஞ்ச பிறகு எப்படி சொல்கிறது, மக்கள்கிட்ட எப்படி சொல்லாமல் மறைக்கிறது? அதே நேரத்தில் என்ன பிறகு செய்கிறாங்க, அந்த ஜமாத்தில் ஆய்வு பண்ணுறாங்க, ஆய்வு பண்ணி அவங்க வந்து ஜமாத்துக்கு போயிடுறாங்க. அவர் போய்விட்ட காரணத்தினால் அந்த ஆய்வு தப்பு அப்படின்னு ஜமாத்து சொல்கிறோமா? அல்லாவும் பயப்படாமல் ஆய்வு மாத்திராளர்கள் என்ன பண்ணுனேன், இது அப்பாசலி ஆய்வு, இதெல்லாம் நல்ல ஆய்வு இல்லை அப்படின்னு ஆய்வு மூத்தாக்கிட்டு ஆளுதான் மூத்தாகிட்டார். தவிர ஜமாத்திலிருந்து அவருடைய ஆய்வு மூத்தாக்கள் ஆய்வு சுரடுங்கிறது ஆய்வுக்கு மதிப்பிடிக்கக்கூடிய ஒரு ஜமாத்து தான் இது. அப்போ யார் ஜமாத்தை விட்டு போனாலும் சரி, அவங்க ஆய்வு செய்திருப்பார்களே, ஆனால் இந்த ஜமாத்தில் இருக்கும்போது அவங்க இல்லாவிட்டாலும் அந்த ஆய்வுகள் மக்கள் மத்தியில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. தவறுன்னு தெரிஞ்ச பின்னாடி மாற்றிக்கிறோம், அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஆள் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நியாயம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டோம், எந்த ஆய்வையும் மாற்ற மாட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் என்ன வழங்கணும், எதனால் ஆய்வு மாற்றுவோம், மனிதர்கள் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அறிஞர் ஆய்வு செய்தாலும் சரி, நீங்கள் யாரை பெரிய அறிஞர்னு சொல்கிறீங்களோ யாரை வேணாலும் நீங்கள் அறிஞர் நினச்சிக்கிறீங்க, யாரை நீங்கள் அறிஞர் நினைத்தாலும் அவருடைய ஆய்வுல குறைகள் வராமல் இருக்கவே இருக்காது. குறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒருத்தர் அல்லாஹ் மட்டும்தான். சுபஹானல்லாஹ்னு சொல்கிறோம்ல, சுபஹானல்லாஹ்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, அல்லாஹ் தூய்மையானவன்கிற வார்த்தையில் என்ன இருக்கிறது, எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் குறைகளுக்கு உட்பட்டு குறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒருத்தர் யாரு, அல்லாஹ் மட்டும்தான். அப்போ இதை நம்பக்கூடிய நம்ம ஆய்வாளர்கள்ட்ட அறிஞர்கள்ட்ட தவறு ஏற்படும்,
குறைகள் ஏற்படும் என்றுதான் நம்பணுமே தவிர நீங்கள் குறை ஏற்படாமல் சொல்லுங்கன்னு ஏற்றுக்கிறோம், நீங்கள் ஆய்வுகளை மாற்ற மாட்டேன்னு சொல்லுங்க ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்லவும் முடியாத. யார் ஆய்வு செய்தாலும் அதில் மாற்ற வேண்டிய விஷயங்கள் வருத்தம் செய்யும். இப்போ நம்ம நமக்கு முன்னால் பெரிய அறிஞர் நினச்சிருந்தோம்ல, ஷாஃபி இமாம் ஹனபி இமாம் என்றெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, இந்த ஷாஃபி இமாமை பொறுத்த வரைக்கும் அவருடைய விஷயத்தில் அந்த மாதிரி கதீபு ஜதீது என்று நம்மளாவது ஒரு விரல் விட்டு என்னக்கூடிய சில செய்திகளை தான் மாற்றியிருப்போம். ஆனால் ஆயிரக்கணக்கான செய்தியை ஷாஃபி இமாம் முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கிறாரு, பின்னாடி ஒன்று மாற்றி சொல்லியிருக்கிறார். கதீபு ஜதீதுன்னு செய்கிறாங்க ஷாஃபி இமாமுடைய பழைய ஃபத்வாக்கள் புதிய ஃபத்வாக்கள் என்று ஆயிரக்கணக்கான செய்தியை அவர் மாற்றிருக்கிறார். அப்போ ஷாஃபி இமாம் பெரிய அறிவாளியா இல்லையா, ஆய்வாளராக இல்லையா, அவருடைய ஆய்வடமை குறை சொல்லலை, அவர் பெயரால் உள்ள மதுகப்பை தான் குறை சொல்லணும். அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு மதுகப்புங்கிற பேரில் நிறைய விட்டடிச்சிருக்கிறாங்க என்று மதுகப்பை குறை சொல்கிறம தவிர ஷாஃபி இமாமன் மனு செய்யலை ஆய்வுல குறைந்தவர்னு சொல்லலை. அப்போ ஆய்வுல நம்மளை எல்லாம் கூட முன்னோடிகளாக இருந்த ஷாஃபி இமாம்கிட்ட அந்த குறைகள் இருக்குது இருந்திருக்கா இல்லையா? ஹனபி இமாமுடைய பத்துவாக்களில் எத்தனையோ பத்துவாக்களை அவங்களுடைய மாணவர்கள் மாற்றிருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விஷயம் நபித்தோழர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எத்தனையோ நபித்தோழர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாட்டில் இருந்து தப்புன்னு தெரிஞ்ச பிறகு மாற்றிருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஹதீஸை அறிவிக்கிறாங்க இல்லையா, ஹதீஸை அறிவித்த நபித்தோழர்கள்லையே அதிகமான ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் யார், அதிகமான ஹதீஸை யாரை வச்சுருக்கா சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா அறிவித்தாங்க. இந்த அபூ ஹுரைரா அவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நோன்பு விஷயமாக ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க. அதாவது ஒருத்தர் குளிப்பு கடமையாக இருக்கிறாரு, குளிப்பு கடமையாக நிலைமையில் அவர் நோன்பு வைக்கலாமா, நோன்பு வச்சுட்டாரு குளிப்பு கடமையாக விடுகிறது, அவர் வந்து நோன்பு வைக்கலாமா இப்படின்னு கேள்வி வருது. அபூ ஹுரைரா என்ன செய்கிறாங்க, நோன்பு வைக்கக்கூடாது, குளிப்பு கடமையானவர் வந்து நோன்பை தொடரக்கூடாது, நோன்பு அவருக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறாரு. அபூ ஹுரைரான்னா ரசூலுல்லாஹி சம்மந்தப்பட்ட அதிகமான ஹதீஸில் அறிவிச்சவர், அவர் இப்படி ஒரு ஃபத்வா கொடுக்குறாரு. ஆனால் ஆயிஷானா இதுக்கு மாத்தமாக பதில் சொல்கிறாங்க. ஆயிஷானா என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம் சகல் சாப்பிடுவாங்க, நோன்பு வைப்பாங்க, அப்போ குளிப்பு கடமையாக தான் இருப்பாங்க, தொழுகைக்கு போகும்போது என்ன செய்வாங்க, குளிப்பார்களே தவிர நோன்பு வைக்கிறதுக்குன்னு ரசூலை குளிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஆயிஷானார். அப்போ ஒரு குளிப்பு கடமையான நிலைமையில் ஒருத்தர் நோன்பு வைத்திருப்பார், ஆனால் அவருடைய நோன்பு பாத்திராகாது, அவருடைய துழுக தான் முடியாது, தொழுகைக்கு தான் குளிக்கணுமா தவிர நோன்பு வைக்கிற குளிச்சிருக்கணுமா, குளிக்க தேவையில்லை, குரான் ஊரை குளிச்சிருக்கணுமா, குளிக்க வேண்டிய தேவையில்லை, பிரார்த்தனை செய்கிறதா தான் குளிச்சிருக்கணுமா, அதுக்கு குளிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நோன்பு வைத்திருக்கும்போது ரசூலுல்லாஹ் குளிப்பு கடமை இருந்திருக்கிறாங்க, அந்த நிலைமையில் நோன்பு கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க என்று ஆயிஷானாக சொல்கிறாங்க. இதை அப்படிங்கிற அவங்கள்ட்ட இந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா என்ன செய்கிறாங்க, நான் சொல்லுவதை விட ஆயிஷா சொல்கிறது உண்மையாக இருக்கும், ஏன்னா வீட்டிலேருந்து கவனிச்சுருக்காங்க தானே, அதனால் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிறேங்கிறது. அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்ச அபூ ஹுரைராவை நேற்று வரைக்கும் ஒரு ஃபத்வா கொடுத்துருந்தாரு, அதுக்கு மாற்றமான ஒரு செய்தி எடுத்து காட்டின உடனே மாற்றிக்கிட்டாரா இல்லையா? இதுதான் அல்லாவே அஞ்சிருது தக்குவாண்டா, இதுதான் இறையச்சம்ட என்ன மக்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டோமே திரும்பி மாற்றி சொன்ன நம்மளை திருக்கல பையங்களை இவங்கள்ட்ட ஆய்வு சரியில்லைன்னு பையங்களை விஷயம் பழைய மாதிரியே வண்டி போடட்டேன் பழைய மாதிரியும் சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படின்றதுன்னு வைங்க, நாங்கள் உங்களை மார்க்கத்தின் பேரால் ஏமாத்துறேன்னு அர்த்தம், நாங்கள் உங்களை வழி எடுக்கிறோன்னு அர்த்தம், இது எங்களுடைய கிரேடு தான் காட்டணும், என்ன நினைக்கணும், எல்லாம் பயப்படுற கூட மாறுறாங்க, எத்தனை விஷயத்த வேணாலும் தப்பாக இருந்தால் மாற்றிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று எங்களை பற்றி உயர்வாக நீங்கள் மதிப்பிடணுமே தவிர இது எங்களுடைய இறையச்சத்தின் வெளிப்பாடே தவிர இது குறை சொல்ல வேண்டிய மேட்டர் கிடையாது அப்படின்னு அபூ ஹுரைரா அப்படி கேட்க முடியுமா? நீ அபூ ஹுரைரா முன்னாடியே தெரிஞ்சுட்டு சொல்ல வேண்டியதானே, யாருமே அப்படி சொல்ல முடியாது, யாரையுமே செய்ய முடியாது, எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரா, கிடையவே கிடையாது. அபூ ஹுரைரா மாற்றுற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய நிலைப்பாடுகளை வந்து மாற்றிருக்கிறாங்க. அது மாதிரி உமர் இல்லை அவர்கள் அவருடைய நாவல் அல்ல பேசுகிறான்னு ரசூலை சொன்னாங்க, அவர் என்ன பண்ணார், ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுடைய விரலை வெட்டிட்டார், வெட்டிட்டா அதுக்கு இவ்வளவு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்கிறாங்க. ஒரு விரலை வெட்டினா என்ன செய்யணும், 10 ஒட்டகம் நஷ்டஈடு கொடுக்கணும். ஒரு ஆள் இன்னொரு ஆளுடைய விரலை வெட்டி விட்டாரே, ஆனால் ஒரு சண்டையில் அடிப்படை தகராறுல ஒரு ஆள் விரலை வெட்டி விட்டார், இதுக்கு என்ன தண்டனை, 10 ஒட்டகம் அவனுக்கு நஷ்டஈடாக கொடுக்கணும். இப்படி நாங்கள் ரசூலுல்லாஹ் உமர் இல்லை என்ன செய்கிறாங்க, எல்லா விரலுக்கும் 10 ஒட்டகம் இல்லை, பெரிய விரலுக்கு தான் 10 ஒட்டகம், இதுக்கு ஒரு 5 ஒட்டகம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு விரலுக்கும் அவர் ஒரு ஒட்டகத்தை நிர்ணயிக்கிறார், இதுக்கு இத்தனை ஒட்டகம், இந்த விரலை வெட்டினா இத்தனை ஒட்டகம் இப்படிங்கிற மாதிரி நிர்ணயிக்கிறார். அப்போ அதை வந்து என்ன செய்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அதே அப்படி ரசூலுல்லாஹ் வந்து நிர்ணயிக்காத நேரத்தில் விரலுக்கு 10 ஒட்டகம்னா எந்த விரலை வெட்டினாலும் 10 ஒட்டகம் தான், அதில் சிறுசு பெருசு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா,
நீங்கள் எது கதை மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க, அது தப்பு தானே மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ உமர் வந்து ஒரு ஃபத்வாவை கொடுத்து விட்டு அதனால் ஒரு தண்டனையை கொடுத்து விட்டு பின்னாடி மாற்றிக்கிட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்து இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு ரம்சராசனுடைய காலத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது, வித்தியாசமான ஒரு திருமணம். என்ன திருமணம்? அதாவது முத்தா என்ற பெயரில் அந்த திருமணம் நடைபெற்றது. முத்தா திருமணம் என்ன, ஒரு ஆள் வெளியூருக்கு போகிறார், வெளியூர் இன்றைக்கும் கூட மாலத்தீவு மாதிரியான பகுதிகளில் அந்த திருமண நடைமுறையில் இருக்குது. ரசூலா இது தடுத்துட்டாங்க. அந்த திருமணம் என்னென்னு கேட்டால், வெளியூருக்கு போகிற நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்வார்னா, தற்காலிகமாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணி வாழ்றது. அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனைவி. அந்த ஊரை விட்டு சொந்த ஊர் வந்தாருங்க, முடிஞ்சு போயிரு, அவ்வளோதான், ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆயிரு. அந்த மாதிரி தற்காலிகமாக அவர் வழிகிட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பெண்களை நிறைய தேங்கி கிடந்தாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலமாக வாழ்க்கை கிடைக்கும் என்று அரபியர்கள்ட்ட அந்த முத்தா திருமணம் இருந்தது. இதை இஸ்லாம் தடுக்காமல் இருந்துச்சு. இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இது பிரச்சனை இல்லை, அல்லாஹ் வந்து தடுக்கலை, அதனால் அனுமதிதாங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் ஹைபர் போர் நடக்கிற நேரத்தில் இதை தடை செய்து அல்லாஹ் நடந்துட்டான், முத்தா திருமணம் கூடாதுன்னா ரசூலுல்லாஹி வஹி வந்துருச்சு. இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் இல்லை அவங்க மட்டும் போய் வந்து செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை போய் கேட்குறாங்க, முத்தா திருமணம் கூடுமா? ஜெயலாமண்டர் ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. தடுத்த விஷயம் அவருக்கு தெரியலை. அல்லாஹும் அல்லி கித்தாப், இறைவா இவருக்கு வேத விளக்கத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்களே. அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் நிறைய ஹதீஸுகளை அறிவித்த இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த முத்தா திருமணத்தை ரசூலுல்லாஹ் தடை பண்ணாங்கிற விஷயம் அவருக்கு தெரியலை. ஃபத்வா கொடுக்குறாரு, எப்படி ஃபத்வா கொடுக்குறாரு, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு கூட இந்த இது அனுமதி தான் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு. அப்போ என்ன இப்னு அப்பாஸ் கேட்க முடியுமா, எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு ஃபத்வா கொடுக்க வேண்டியதானே, ஏன் ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, நீ இப்படி ஃபத்வா கொடுக்கலாம், அப்போ உனக்கு அறிவு இல்லை விவரம் கேட்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆய்வுல குறைகள் வரத்தஞ்சி சகாபாக்கன்னு வந்திருக்குண்டா நம்ம என்ன, அதனால ஆய்வுல தவற வரான்னு சொல்லுங்க அப்படின்னு செய்ய கூட கேட்கக்கூடாது. அதே நேரத்தில் தெரியாமல் முன்னாடி பண்ணிட்டோம்ல, இப்போ அதுக்கு என்ன என்ன பரிகாரம், ஒரு ஒரு ஃபத்வாவை கொடுத்துட்டோம், அது தப்புன்னு தெரியுது, அதை கேட்டு சில பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, அப்போ அதை செஞ்சக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு ஒரு அழகான தீர்வு சொல்கிறாங்க. என்ன தீர்வு சொல்கிறாங்க, இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஃபஜி தகத சும்மா அசாப ஃபலவு அஜிராணி. ஒரு ஆய்வாளர் வந்து அவர் முயற்சி பண்ணி ஆய்வு செய்து ஒரு செய்தி அறிவிக்கிறார், சரியாக சொல்லிவிட்டாரே, ஆனால் அவருக்கு ரெண்டு குழி இருக்குது. ஒரு ஆய்வு கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த அதை செஞ்சவர்களுக்கு ரெண்டு குழி இருக்கிறது. வயிலாக சும்மா ஃபஜித்தகத சும்மா அகத்த ஃபலபாஜரும், அவர் ஆய்வுகள் எது தவறு ஏற்பட்டு உண்மையானால் அவருக்கு ஒரு குழி இருக்கிறது. ஆய்வு பண்ணி முயற்சி பண்ணி தான் உண்டாக்குறார். ஒரு ஃபத்வா கொடுக்குறோம், ரொம்ப எப்படி கொடுக்குறோம், குருட்டா போக்களை விட்டு அடிக்கலை, முயற்சி பண்ணி நம்முடைய மனித சக்திக்கு உட்பட்டு ஆய்வு பண்ணி தான் ஒரு செய்தியை சொல்கிறோம். அதுலேயும் தப்பு வந்துடுதா, அதனால் நம்ம செஞ்ச நன்மை பாலாகிறார். அதுக்கும் கூட கூலி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். தவறாக நீங்கள் செய்திருந்தாலும் கூட அறியாமல் செஞ்சீங்க, விளங்காமல் செஞ்சீங்க, அதில் உள்ள குறை தெரியாமல் செஞ்சீங்க, ஒரு கூலி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்து ஒரு செய்தியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் தவறு வந்துவிடுமையானால் ஒரு கூலி இருக்குது, கரெக்டாக செஞ்சோமையானால் ரெண்டு கூலி இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம வசுவாச அதை குழம்பிகிட்டு இருக்க தேவையில்லை, சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா பின்னாடி மாற்றுவாங்களா அப்படின்னா ஒரு செய்தியும் சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் சில பேர் அடிப்படையே மாற்றிக்கிட்டாங்க, அவங்கள யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன ஃபத்வாக்கள் நம்ம என்ன செய்கிறோம், ஆய்வு செய்து அதை மாற்றுறோம். சில பேர் என்ன செய்கிறாங்க, அதாவது குரான் ஹதீஸ் தான் இஸ்லாத்துடைய அடிப்படைங்கிறோம், இதை மாற்றிக்கிட்டு குரான் ஹதீஸ்லாம் இல்லை, சகாபாக்களை ஃபாலோ பண்ணுறது இன்னொரு ஒரு இஸ்லாத்தின் அடிப்படைங்கிறாங்க. டோட்டலாக அந்த அடிப்படையும் மாற்றுறாங்க. இஸ்லாத்துடைய பேசிக் இருக்கு பாருங்கள், மூணு ஆதாரம், அதுவே ரெண்டு இல்லை மூணுங்கிறாங்க. இதை எப்படி மாற்றுனீங்க, அடிப்படை மாறுமா? தர்கா வழிபாடு கூடாதுங்கிறோம், கூடுன்னு பேச முடியும் ஒரு ஆள், மூழ்கு கூடாதுங்கிறோம், கூடுன்னு பேச முடியுமா? அப்படிங்கிற மாற்றி போகிறாங்க சில ஆளுகளை செய்கிறாங்க. டோட்டலாக ஒரு சூனிய விஷயத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா, சரி ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு பிடிக்கலை, ஒரு பிறை விஷயம் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாரு, ஒரு விஷயம் பிடிக்கலன்னு ஏற்றுக்கலாம், பிறை விஷயம் பிடிக்கலன்னு வெளியே போனாலே கடைசியில் போனால் மீளாதிப்பாடையில் ஏறுறாரு, கடைசியில் போனால் நினச்சிக்கிறாரு அவர் வந்து வேறு வேறு கூட்டங்களோட போய் கலந்துக்கிறாரு, எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு வரவச்சு கல்யாணத்துக்கு போகிறாரு, ஆடம்பர கல்யாணத்துக்கு போகிறாருந்தா இன்னும் சொல்கிறது டோட்டலாகவே தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கிறாங்க பாருங்கள். அவர்கள் தான் தவறு செய்கிறார். ஒரு சுயநலத்துக்காக வேண்டி இங்கே இருந்துவிட்டு பிறகு வந்து பணத்துக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி, ஒரு இடத்துல வேலை கிடைக்க வேண்டிய என்பதற்காக வேண்டி டோட்டலாக தன்னுடைய குழுவை மாற்றிக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் மக்களை வழிகெடுக்கிறார்கள் தவிர எந்த சுயநலமும் இல்லாமல் ஆய்வு செய்கிறோம், தவறு இருந்தால் திருத்தி கொள்கிறோம்,
இந்த மாதிரி நாள்கள் நீங்கள் செய்யக்கூடாது, ஒரு பலவீனமாக்கிறது கூடாது. இது மனிதன்கிற அடிப்படையில் எல்லாருடைய ஆய்வுகளுமே தவறு வர்த்தம் செய்யும். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ கடந்த காலத்தில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வசதியெல்லாம் இல்லை, அந்த நேரத்தில் ஒரு அதிச பலவீனமானது ஆதாரப்பூர்வமானதுன்னு பார்க்க வேண்டுமா இருந்தால் நிறைய முஸ்லீம் எடுக்கணும், நிறைய கஷ்டப்படணும், பல கித்தாப்புகளை புரட்டணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஈஸியாக ஒரு அதிசயம் எடுத்து பார்த்தோமே ஆனால் அந்த அதிசயம் யாரெல்லாம் அறிவிக்கிறாங்கன்னு அந்த இடத்துல வந்துடும். அவங்க வந்து பலவீனமான ஆளா, அவங்க நல்ல ஆளுகளா என்று அதுவும் அந்த இடத்துல வந்துடும். இந்த அதிசயம் எங்கேயெல்லாம் வருது என்று அதுவும் அந்த இடத்துல வந்துடும். ஒரு அதிசயம் கிளிக் பண்ணோம்னாலே அந்த அதிசயம் சம்மந்தப்பட்ட அவ்வளோ மேட்டும் ஒரு இடத்துல கிடைத்து விடும். அப்போ இப்படி ஒரு நவீன காலத்தில் நம்ம இருக்கிறனால இனி வரக்கூடிய காலத்தில் அந்த மாதிரியான மிஸ்டேக், நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை ஒரு மாற்றிருக்கிற பாருங்க, அந்த மாதிரி இப்போ சொன்னதை மாற்ற ஒரு நிலைமை ஏற்படாது. அப்படி ஏற்பட்டால் ரொம்ப ரேராக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அளவில் தான் ஏற்படும். அது நம்முடைய நம்ம ஏதாவது நம்மளை அறியாமல் ஒரு குறைகளை தான் வரலாமே தவிர மாற்ற பெரும்பாலும் செய்யாது. இன்றைக்கி வந்து வராது, அதை விளைஞ்சிருக்கோம்.